தந்து புகழ் பல கோடி தினம் தந்து எம்மோடு வாழ்வானே என்னாளும் அன்சை கூட்டியமை வாழ்த்தி அருள் காட்டும் வன்னாரி அம்மன் தாயே சரணம் சரணம். கிறிஸ்தவர்கள் கர்த்தர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்துக்கள் உருவ வழிபாட்டின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளார்கள். சிறையில் வரும் சின்னராசாவும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்து கொண்டான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையே இந்த கதை. இன்னேரம் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த? அண்ணன் ஊர் உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க. நீ யாரு எதை சொன்னாலும் நம்பாத. சாமி கிட்ட போன உன்னோட ஆத்தா நான் தான் கண்ணு. என்னது சொத்து பூரா அந்த பையன் சின்ராஸ் பேர்ல இருக்கு? ஆமாங்க, சின்ராஸ் அம்மாவுடையதான் இந்த சொத்து மொத்தம். அந்த அம்மா சாகும்போது இருந்த உயிர் தான் இது. சின்ராஸ் கல்யாணம் நடந்து கொண்டாட்டி சமூகத்தோட தான் இந்த சொத்தை விற்கவோ வேற ஒருத்தருக்கு மாத்தவோ சாத்தியம். சாப்பியா கண்ணு? பாடா கண்ணு, முதல்ல போய் சாப்பிடலாம். என்னடி இது, சொத்து கூற அந்த பய பேர்ல இருக்கு. அவ இப்பவே நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கான். நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்ன கண்ணு, வாழை தர எத்தனை போயிருக்கு? ஆறுலாரி போயிருக்கு. சரி, சாப்பிட்டு வரும்போது வெள்ளை மண்டியில இருந்து பணத்தை வாங்கிட்டு வா. ஆட்டு. ஏன் கண்ணு, இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு கணக்கு பிள்ளை, அவரு எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரியுமா கண்ணு? பெரிய படிப்பாத்தா, இங்கிலீஷ் கூட பேசுவாரு. அவ்வளவு இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்ச கணக்கு பிள்ளை எதுக்கு கண்ணு நம்ம கிட்ட கைய கட்டி நிக்கிறாரு? அப்படியா? அப்போ நாம இங்கிலீஷ் படிப்பெல்லாம் படிச்சிருந்தா கூட நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னா இன்னொருத்தர் கிட்ட கணக்கு பிள்ளை மாதிரி கைய கட்டித்தான் நிக்கணும் இல்ல? பெரிய மனுஷனா இருக்கு சரி கண்ணு, ஆனா இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமே. இப்போ நீ பெரியவனானதுக்கு அப்புறம் தலை நிமிந்து நிக்கணுமா இல்ல இன்னொருத்தர் கிட்ட கைய கட்டி நிக்கணுமா?
என் தங்கம், இந்த பால குடிமா? மத்தியான் சோர்விங்கும்போது பால் இருக்காத்தா? ஆத்தா பெரியமா கொடுக்கிறேன்ல, குடிமா. சின்ராசு, நீ தலனி முந்து நிக்கோணும் நான், பள்ளி கொடுத்துக்கு போய் படிக்கிறதுல புண்ணியமில்ல. நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் நீ கத்துக்கணும். ஏத்தம் இறக்கிறதுல இருந்து ஏர் ஓட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தெரிஞ்சிருந்தாத்தான் உன்னை யாருனாலையும் ஏமாத்த முடியாது. அப்பதான் கண்ணு நீ சீக்கிரம் பெரிய மனுஷன் ஆகலாம். அப்படியாத்தா? அப்படினா நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். இன்னையில இருந்து படிக்காத மேதை. சின்ராசு, இது என்ன தெரியுதாப்பா? ஐயோ, இது சாராயா? ஒரு நாள் வேலைக்காரன் குடிச்சங்காட்டிக்கு ஐயா காட்டு வாசி அடிச்சு போடுச்சு. ஆமா, அன்னைக்கு வேலைக்காரன் அடிச்சாரு, இப்ப தினம் அவர் இதைத்தான் குடிக்கிறாரு. இல்லையாதா, இதுல ஐயும் குடிக்காது. இல்ல கண்ணு, இப்ப பழகிட்டாரு, தினம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன போட்டு அடி அடி நடிக்கிறார். நீ இங்கே இரு கண்ணு, இதை உங்க ஐயங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வேலைக்காரனுக்கு அறிவே கிடையாது. முன்னாடி அவரு அடிச்சு போடுவாரு. எந்த கடிக்கிறது? நான் போய் கேக்குறேன். ஏண்டா, நாலஞ்சு நாளா பள்ளிக்கூடமே போலியாமே, எத்தனை நாளா இந்த மட்டம் போடுற பழக்கம்? உனக்கு இந்த பிந்து பழக்கம்? ஏண்டா, நான் என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்னடா பதில் சொல்ற? நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. அடவ ராஸ்கல், என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. குத்தி குத்தி கேட்டு போச்சா? நீ குத்தியும் கேட்டு போச்சு. செருப்பால் அடிப்பேன். எடுத்துக்கோ, இந்த புள்ளைய காப்பாத்திடுமா? எப்படியாவது இந்த புள்ளைய காப்பாத்திடுமா? பாம்பு, பாம்பு, பாம்பு! அது நாங்க முடியல, நாங்க முடியலமா? அது கட்டு முடிய கடைசியா பயங்கர விஷமுங்க. நிறுத்தியா, ஒரு சாதாரண பாம்பு குளத்துக்கு கிடக்குறீங்க. என் மாமா சின்ராஸ் கிட்ட போய் கையில புடின்னு நான் சொன்னா உடனே புடிச்சிருவான். அதுக்கு இல்லை அம்மா, இருக்கிறதெல்லாம் காட்டுப்பாம்பு, விஷம் அதிகம், பட்டுன்னு கொட்டுச்சுன்னா அசம் ஆகாது. யோ, சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காது, போய் ஒரு தடி எடுத்துட்டு வா, நானே அந்த பாம்பு அடிக்கிறேன். ஒரே இடத்துல விழுந்தாலும் பூஜை பண்ணிட்டு சாமி என்னைக்கு ஊர் போற சுத்தி வருது. போ குடியா, பகவாய்க்கு ஆராதனை பண்றது கூட அட்ஜஸ்ட் பண்றேனே. போ போ, இருக்கட்டும். எனக்கு முக்கியமான தெருவுக்கு போகணும், சீக்கிரமா வாங்க. என்னங்க என்னங்க, கொஞ்சம் இருங்க. கேளுங்க, நீங்க பாட்டு தேர அப்படியே திருப்பிட்டு போனே என்ன அர்த்தம்னு வேண்டாம். அங்க பாருங்க, எங்க பொம்பளையில எல்லாம் தேங்காய் பழ தட்டோட பூசிக்கு தயாரா இருக்கிறாங்க. தேர எங்க தெருவழிய விட்டு பூசி எல்லாம் முடிச்சு அப்படியே சுத்தி ஊருக்குள்ள போயிருங்க. என்ன கேது, அக்கிரமா இருக்குது. அரிசன தெருவுக்குள்ள தேர கூப்பிடுறாங்க. என்னடா இந்த பன்னாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அது என்ன சாமி, என்ன தேரு, அது எந்த காலத்துல ஹரிஜன காலத்துக்குள்ள வந்திருக்கு? நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. இது வரைக்கும் சாமியோட எங்க கல்லணி வழியா வந்தது இல்ல, ஆனா இந்த வருஷம் வரலாம்னுட்டு சின்ராஸ் ஐயா தான் சொல்லியிருக்காரு. என்றா சின்ராஸ்? சின்ராஸ் வேணா ஊருக்கு முதல் மரியாதை காரணா இருக்கலாம், அதுக்காக இதை நாங்க ஒத்துக்கணுமா என்ன? அது சரிங்க, நாங்கள்ல எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டோம்னு தேர எங்க தெருவழியே விட மாட்டேங்க. ஊரா வாய, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஜாதி வித்தியாசம் இல்ல? என்ன ஜாதி வித்தியாசம்? எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு கேட்கறதுக்காக வீடு வீடா வந்து எங்களை கும்பிடுங்களே.
அப்ப ஜாதி வித்தியாசம் தெரியலையோ? அதானே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வாய் கொடுப்பு அதிகமா போச்சு. தேருக்கு தெருப்புக்கு வராது, என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோண்டி? அடக்கி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இந்த பாருங்கயா தேர நீங்களே எடுத்துட்டு வரலனா நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களாடா. எவ்வளவுடா தேர இருக்கிறவன்? கச்சேரி ஆரம்பம். எடுதா மேளம், அடுதா தாளம், இனிதான் கச்சேரி ஆரம்பம். எடுதா மேளம், அடுதா தாளம், இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்ட காதுல போடு, போட்டாதாண்டா உருப்படு நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. தாம் தயத்தக, தாம் தயத்தக, தீம் தயத்தக. பாரு யோகம் வரும், ஊஞ்சி கடந்தா தூக்கம் வரும். விளையும் பூமி அது தாண்ட சாமி, பொறுப்போடாத பாரு வரமே தரும். பரப்பும் வயலும் இருக்கும் வரைக்கும் கவலை இல்ல, ஏறுபூட்டி சோறு போடும் நம்ம ஜாதிதான். நாட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதிதான். இதுக்கு ஈடாக ஏதுமில்ல, எதுக்கு ஈடாக ஏதுமில்ல. எடுடா மேளம், அடுடா தாளம், இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்டு காதுல போடு, போட்டாதாண்டா உருப்படு நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. போட்டு ஏமாத்த, கோசம் போட்டு கூட்டம் வரும். ஓட்டு கேட்க வரும்போது தாண்டா உன் மேல புதுசாக பாசம் வரும். அந்த நேரம் கொஞ்சம் அசந்தா மோசம் வரும். காசை நீட்டி ஆசை காட்டி தூண்டி போடுவான், ஜெயிச்ச பிறகு மேல ஏறி பாண்டியாடுவான். அவங்க பின்னால போகாதே, அவங்க பின்னால போகாதே. எடுதா மேளம், அடுதா தாளம், இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்டு காதுல போடு, போட்டாதாண்டா உருப்படு நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு. நம்ம
இந்திராசு, பெரியவக எங்க பேச்சு எல்லாம் மீறி நீ அரிஜன தெருவுக்குள்ள தேரை எடுத்துட்டு வந்திருக்க. அதனால நாங்கள்லாம் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நீ பழையபடி தேர ஊருக்குள்ள திருப்பல. திருப்பல சொல்லு. சொல்றா, அப்புறம் உண்ட உசருக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஓஹோ, யோ மண்ணாங்கட்டே, என்னங்க தேர் மேல ஐயர் நிக்கிறாரு, அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வா. தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அறிவா, எல்லாம் விதிதான். ஓ குடிக்காதீங்க, இந்தாங்க. ஏயா என்னங்க, நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்? ஆடு கோழி சேவைதானுங்க. இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான். கரெக்டுங்க, நான் முன்னால போயிட்டே இருக்கேன், சாமி தேர் என் பின்னால வந்துட்டே இருக்கட்டும், எவன் எதிர்த்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கய்யா. சிங்கராசு அருவாளை கீழே போடுற. அத்தா நான் சொல்றேன், அருவாளை கீழே போடுற. நமக்கெல்லாம் ஆபத்தாண்டவனே சின்ராசு தான், ஆனா அவரை கெடுக்கிறதுக்குன்னே இவ வந்து வாய்ச்சிருக்காளே. என்ன மருந்து மாயம் பண்ணாலோ, இது ஒண்ணு மட்டும் இருந்தவே மாட்டேங்குது. ஏன் பாரு, என்ன அர்த்தம்னு இப்படி கண்டபடி செவரு பூரா சிரிக்க வச்சிருக்க? சின்னதா பைத்தியக்கார பட்டை கட்டி மூளையில உட்கார வச்சுட்டாங்கல்ல, பைத்தியக்கார அப்படித்தான் இருக்குவான். இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறத விட சேர்த்து தொலைஞ்சிருக்கலாம். என்னைக்காவது உன் கஷ்டம் தீராமலே போக போகுது. இந்தா எனக்கு இட்லி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இந்த வீட்டுல எதை சாப்பிட்டாலும் எனக்கு விஷத்தை சாப்பிடுற மாதிரியா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ, எடுத்துக்கிட்டு போ. ஊர்ல இருக்கிறவெல்லாம் என்ன பைத்தியம்னு நம்புனா பரவாயில்ல, ஆனா நான் பெத்த மத என்று சின்ராசமுள்ள என்ன பைத்தியம்னு நினைக்கிறான். சும்மா அழாத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ பைத்தியம் இல்லங்கிறத சின்ராசனை புரிஞ்சுக்காரு. உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருப்பேன் என்ன தவிர இந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு. மச்சா மாமா, என்ன தினம் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கிய? எப்படா மல்லியுத்த போட்டு? அடுத்த மாசம் மாமா. இது பாரு சின்ராஸ் மச்சான்னா ஜில்லாலே முதலாளு பேர் வாங்கின. என்ன கண்டிப்பா வாங்கிடும் மாமா. விட்டுறாத ஒண்ணு இல்ல கண்ணு, உன் தம்பி டவுன்ல படிச்சிட்டு இருக்கான்ல, படிப்பு செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கான். நீ செக்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தினா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஐயோ, நாலு ஏக்கர பரம்படி சொல்லு, அதை நான் சீக்கிரம் செஞ்சிருவேன். அதை விட இந்த கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாத்தா. பேசாம நாலுலேருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் உன் பேருக்கே மாத்தி நீயே கையெழுத்து போட்டுக்கோ. அது ரொம்ப தப்பு, ஏற்கனவே உன் சொத்தை எல்லாம் நாங்க தான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க அத்தா கணக்கு வழக்கெல்லாம் உன் பேர்ல இருக்கணும், உன் கையெழுத்துலதான் எல்லாம் நடக்கணும்னு அதுல ஒரு நீதி நேர்மையை கடைபிடிச்சுக்கிட்டு வருது. ஆமா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க, இதெல்லாம் நீங்க எதுக்கு பரிசு படுத்திட்டு இருக்கீங்க? சரி கொடு. ஆமாத்தா, என் தம்பி டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறானே, 2000 ரூபாய் அனுப்பிச்சா போதுமா? அவன் 4000 கேட்டு எழுதியிருக்கான் கண்ணு, நீ ஒரு 2000 போடு போதும். என்ன அத்தா, நீ டாக்டருக்கு படிக்கிற பையன், கை நிறைய காசு இருந்தா தானே ஒரு சந்தோஷமா படிக்க முடியும். ஆமா, 4000 அனுப்பிச்சிருவோமா? உன் மனசே மனசியா. ஏனாத்தா, 4000க்கு எத்தனை சைபர்? 4000க்கு 4 சைபர். நாலா? 4க்கு 4. 4க்கு 4. 4 சைபர் தான். அதேதான். அட அட அட, என்ன கையெழுத்து, செக்கு தான் கொஞ்சம் நீளம் பத்தல. இந்த நான் வரேன். அந்த சிந்தாசி கணக்காளி வராங்க. ஒண்ணும் இல்ல, என் மகன் மல்யுத்த போட்டுல கலந்துக்க போறான்ல, அது கொஞ்சம் பணம் கட்டணும். போன வாரம் தானே மாமா பணம் கொடுத்தேன். அது நுழைவு கட்டணும். இந்த வாரம் அட்மிஷன் ஃபீஸ், அடுத்த வாரம் மென்சன்ஸ் ஃபீஸ் வேற கட்டணுமே. என்ன மாமா இவ்வளவு ஃபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப மொத்தமா எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய் தான். கொண்டா. இந்த மாமா. என்ன மாமா? என்ன பாது, 1000 ரூபாய்க்கு ஒரே ஒரு சைபர் போட்டிருக்க? ஏ மாமா, கொஞ்சம் முன்னாலதான் 4000க்கு 4 சைபர்னு சொன்னேன், அப்புறம் 1000க்கு 1 சைபர் தானே வரும். என்ன என்ன இழுத்து வாய நினைச்சியா?
எனக்கு படிப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவளோ செல்வானமா என்ன யாரும் ஏமாத்திர முடியாது. ஆறுகிட்ட மாறிப்பா காலையில வேலைக்கு வந்து இன்னொருத்தர கிளம்பிட்டா லீவா? லீவா? சிந்தாசுரத்துல நீ வேலை செய்யறதே இல்ல. அடப்பைத்தியாரம், மூணு வருஷமா நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்த, என்ன உனக்கு? ஆமா, சிந்தாசாத்தா கிட்ட யார் வேலை செய்யறது? மூணு வருஷமா ஒரே சம்பளம் கொடுக்குறாங்க, ஏத்தவே மாட்டேங்குது. ஓஹோ, இப்ப உனக்கு சம்பளம் தானே ஏத்த வேணும். நான் உனக்கு சொல்ற செய்வியா? என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, தலை எடுத்துரு. வேலை பாருங்களா, உங்களுக்கு எல்லாம் வர வர கொஞ்சம் கூட ஒரு பயங்கிறதே இல்லாம போச்சு. வெட்டியா ஊர் நாயம் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுல வேற சம்பளம் பத்துறது இல்லன்னு அப்பப்ப ஆளால கூட்டம் போட்டு தகராறு வேற. உங்களை இருந்து பேசிக்கிறேன்னாங்கட்டி. ஏன் மாறிப்ப மொட்டை போட்டு தள்ள தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்? நேத்து உங்க ஆத்தாளுக்கு கை கால் குடைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாறிப்ப நேர காரமட ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கு கொடுத்துட்டு இந்த கோலத்தோட வந்து நிக்கிறான். உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. மாரிப்பா, எனக்கு ஆத்தாளா இருந்தா கூட இவ்வளவு தூரம் பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கியே. நீ தாண்டா விசுவாசமான வேலைக்காரன். வா மாரிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, வாடா, வா. கவுண்டருக்கு பாசம் பொங்கி வழியுது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாரிப்பா போ. மாரிப்பா, உனக்கு தினம் எவ்வளவு சம்பளம்? 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய்தானா? மண்ணாங்கட்டி, இன்னிலிருந்து நம்ம மாரிப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம். இல்லைங்க, ஆத்தா திட்டுவாங்க. யோ, என்னையா ஆத்தா? ஆத்தா கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னளவு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். எந்த சாமிக்கு என்ன ஒரே நேரத்துல மொட்டை போட்டிருக்கீங்க? நேத்து நம்ம ஆத்தாளுக்கு தலைவரின்னு சொன்னாங்க, அது சீக்கிரம் குணம் அடையணும்னு எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, எஜமா, இன்னிலிருந்து நம்ம தோட்டத்தாளுக்கு எல்லாத்துக்கும் தினக்கூலி 2-2 ரூபாய், இல்ல இல்ல 3-3 ரூபாய் குறைச்சிரு. எஜமா, நேத்து சாயங்காலம் நான் முடி வெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்கு தான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீ தான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. வணக்கம். அடாடா, மாணிக்கம் பாளையம் ராஜசாரம் நம்ம வீட்டுக்கு வரணும்னா குடுத்து வச்சிருக்கணுமே. உபச்சாரம்லாம் ரொம்ப பலமாத்தா இருக்கு, ஆனா என் பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுல ரொம்ப நாடா இருக்குது, எப்ப சம்பந்தம் பேச போறீங்க? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? எங்க கூட்டு மாப்பிள்ள துடிச்சிட்டு இருக்காருங்க, நாளைக்கே கல்யாணம்னா கூட அவர் தயாருங்க. தண்ணியே விடுறா. விடுறேன். பாத்துல நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க வாங்க வாங்க. ஏன் சிங்கராசு, உனக்கு வாய்ப்பு ஏறிக்கிட்டே போகுது இல்ல? காலா வளத்துல ஒரு பொண்ணை பார்த்து சட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்க. அட, நீங்க வேற வெளிய சொல்லிக்க முடியாம தினம் நான் படுற அவஸ்தை எவனுக்கு இங்க புரியுது? ஆனா எங்க ஆத்தா ஆடியில பிறந்து அம்மாவாசியில பெரிய மனுஷியான ஒரு பொண்ணுதான் என் ஜாதகத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சரியா அமையவே இல்ல. ஏண்டி உனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஆட, நம்ம சமாச்சாரம் அம்மாவாசிக்கு 4 நாளைக்கு முன்னப்பின் ஆயிப்போச்சேன்டா. அடச்சி, காய மூடி. ஏன் சின்ராசு, எவன் ஆடியில பிறந்து அமாவாசையில பெரிய மனுஷி ஆகுறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காதுன்னு? நம்ம சின்ன கவுண்டருக்கு அடுத்த மாசம் கல்யாணம், ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. என்னையா திடீர்னு ஆறுதல் சொல்றேன்? நிஜமாத்தாங்க, மாணிக்கம் பாளையத்துல இருந்து சத்திய கவுண்டர் வந்து வீட்டுல உங்க ஆத்தாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆத்தாளுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் அடுத்த மாசமே நிச்சயதார்த்தம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னைய அடுத்த மாசம் நிச்சயதார்த்தங்கிற ஒண்ணு எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதயா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க பேசிட்டு இருக்க இல்லையா? அவங்களுக்கு தெரியாம நைஸா பொண்ணு போட்டாவே எடுத்துட்டு வந்துட்டேன். கவுண்ட பாக்கணும், போட்டோ வாங்க. அட புள்ளைகள் அப்புறம் பாக்கணும். கழுத்துல ஏறணும் தாலி,
பட்டது அனக்குற ஜோலி கொண்ட சேவல் கூவும் நேரம் கெட்டி மேல தாளம் கேட்கும் கழுத்துல ஏறணும் தாலி அடுத்தது அடக்கிற ஜோலி அதன் எனக்கையில் நாக்குல தேனூறுதே சொல்லி கொடுக்குது கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கேட்கும் டும் 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 கழுத்துல ஏறணும் தாலி அடுத்தது அணக்குற ஜோலி செருப்பால் அடிச்சுட்டு அவமானம் ஆச்சே படமா ராஸ்கோ
எல்லாரும் இந்த வீட்ல என்ன என்ன நடிச்சிட்டு இருக்கீங்கடா மச்சான் வந்திருக்கிற யாரு தெரியுமா தெரியடா ஆயோகி தலமில்ல அச்சோ மச்சான் அவர் ரொம்ப பெரிய மனுஷன் யாரா பெரிய மனுஷன் ஏய் எவன்டா ஒண்டிட்டு இருக்கிறது வெளிய வாடா நீ மச்சான் நல்ல காரியத்துக்கு வந்திருக்காரு மச்சான் என்ன நல்ல காரியா நல்லா இருக்குன்னு சூடு போடுறதா பொறுமை பொறுமை நீ பேசாத நீ சகுனி ஏய் அயோக்கிய பையல உனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் தர அதுக்குள்ள எந்திரது ஓடி போயிடு இல்ல செருப்பு பிஞ்சிரு அப்பா செருப்பு கீழ போட சின்ராசு செருப்பு கீழ போடு தினம் கூட ரோதனையா போச்சு நிம்மதியாச்சும் அப்பா நினைச்சுக்காதீங்க கொஞ்ச நாளாவே ஐயனுக்கு புத்தி சரியில்லை இதை வச்சு இந்த வீட்டுல எப்படா பொண்ணு கொடுக்கறதுன்னு நீங்க எது நினைச்சிட வேண்டாம் ஏச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேசுனது பேசுனதுதான் ரொம்ப நன்றிங்க இந்தாங்க துண்டுட்டு வந்தீங்க அப்ப நான் வரட்டுங்களா ஆகட்டுங்க இந்தாங்க ஒரு செருப்பு விட்டு போறீங்க அவர் செருப்பு இல்லையா நான் ஒரு செருப்பு தனியா கிடக்குது யோ அவர்கிட்ட போய் நான் பொண்ணை பார்க்கணும் எப்ப வரலான்னு கேட்டு ஓடு என்னங்க என்னங்க என்ன போட்டோ பார்த்தில பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க இருந்தாலும் நேர்ல பாக்க பிரியப்படுறாருங்க எப்ப வீட்டுக்கு வரலாம்னு கேட்டு வர சொன்னாருங்க என்னப்பா இது நம்ம ஜாதியில தான் பொண்ணு பாக்குற பழக்கமே கிடையாது நேரம் நிச்சயதார்த்தம் தானே ஒண்ணு செய்ய சொல்லு இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது பொண்ணு அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கோம் அவர் அங்க வந்து பாக்க என்ன சும்மா இவ்வளவு நேரமா தேடுறோம் ஆள் இருக்கிற நிதானமே கிடைக்கலையே திருவிழா புறம் தேடியாச்சு இனிமே ஆகாசத்துக்கு தான் போய் தேடணும் அங்கு யோ ஆள் எப்படி பிரம்மாண்டம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு கொண்டாட்டியா வர போறவ அந்த அபிப்பிராயத்துல பாரு இந்த பூவை கீழ வைக்கிற எடுக்கறியா எடுக்கறேன் எடுக்கலனா நான் சொல்றத செய்யணும் என்ன செய்யணும் சொல்லு எடுக்கலனா இந்த பாட்டி மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு திருவிழாக்குள்ள ஒரு மணி நேரம் சுத்தி வரணும் சுத்தி வருவியா முண்டோ பாட்டி ஜாக்கெட்டே போடலடி அதாண்டி பந்தயம் பூவை எடுக்கறியா சரிடி பூவை வை எடுக்க முடியலன்னா நான் சுத்திட்டு வரேன் எடுத்துட்டா நீ சுத்திட்டு வரணும் சரியா சரிடி ஏயா ஜாக்கெட்டை கழட்டிட்டு சுத்துறதா பந்தயம் போட்டுக்கிறாங்களே ஒருவேளை நம்மால் தோத்துட்டா யாரு தோத்த என்னங்க நாம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம்ல ஊர்ல போய் உங்க பேசிக்க திரும்ப கூட எனக்கு பிடிக்கத்தான் அவனை கூட்டு வந்தது இப்படி புடியா இங்க நின்று இப்ப நின்று அதுக்குள்ள போய் எடுக்கணும் ஒருக்க போச்சே அதுக்கப்புறம் சரி அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் கடை காலிச்சுன்னா எம்எல் ரிப்போர்ட் பண்ணாத இல்ல இல்ல சீக்கிரம் வந்துடுறேன் என்னடி நீ பாட்டுக்கு அவளை அனுப்பிச்சுட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது கடைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு வந்தா என்னடி பண்றது அடி போடி எல்லா துணியிலுமே விலை எழுதி போட்டிருக்காங்க
வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசணும்னு அவங்களே தன்னால வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு போய் பயம். அங்க பாத்தியா, ரெண்டு மஞ்சுமா கானுங்க இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க, வந்தா ஒரே அமுக்கு அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சிட்டு. ஆமா ஆமா, எங்க போனாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ, நீங்களோ? சரி, ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்காப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். வெயில் கொண்டு வந்த அடக்கியா மானம் போதல்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காரிக்கு புடவை வைக்கியா? அட, நீங்க வேற கவுண்டர் கூட கல்யாணம் ஆகலீங்க, இப்பதான் பொண்ண பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, ஏய், ஆர்மிக்கு தூட்டு சொல்லி சாருக்கு ரெண்டு சர்பத் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படின்னா கட்டிய போற பொண்ணுக்குதான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா சில்க்கும் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சில்க் எல்லாம் ஒத்து வராதுங்க, நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி. இந்த கண்டாயி சேலை இல்லைன்னா சுங்கடி சேலை இருந்தா ஒரு அஞ்சாறு எடுத்து போடுங்க, அதுலதான் ஒன்னு தேடி பிடிப்போம். ஏ, நினைச்சேன் காதுல கடுக்கம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும். காதுல இருக்கிற கடுக்குன்னு கழுத்து சொல்லி ரொம்ப காலமா சொன்ன, ஆத்தா போட்டது மாட்டினீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மனக்கேடா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதே எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த புடவைக்கு தகுந்த மாதிரி விலைக்கு எடுக்குவா? குடுங்க குடுங்க, அது ரொம்ப முக்கியமா. நான் பேசுறேன் இல்லையா, இது பாருங்க. இல்லீங்களே ரவிக்க, நேரம் அவ்வளோ திறமா தெரியலையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த புடவைக்கு இதாங்க கரெக்ட் கரெக்ட் காம்பினேஷன் பாருங்க. ஏயா, உடவே ரவிக்க ரெண்டும் எடுப்பா இருக்குல்ல. அடேங்கப்பா, ஒன்னு ஒன்னு தூக்குது போங்க. அப்புறம் ஏதாவது வேணுங்களா? இன்னும் என்னங்க, புடவை எடுத்தாச்சு ரவிக்கு எடுத்தாச்சு அவ்வளவுதானே? அப்புறம் மறந்தே போச்சு, இந்த காடா இல்லனா மல்லு துணி இருந்தா ஒரு அரை மீட்டர் கொடுங்க, உள்பாடி தச்சுக்க சொல்லலாம். என்னது உள்பாடி தச்சுக்கிற? இப்ப எல்லாரும் பிராதா போட்டுக்கிறாங்க, அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்கிறீங்க, கண்டிப்பா பிராதா போட்டுக்கோ. அது நீ அது பிரா, இது தெரியாதவங்க உங்களுக்கு சுத்த உலகம் புரியாத ஆளுங்க நீங்க. என்ன புருஷனுக்கு பிடிக்காது சொல்றேன், அப்புறம் பொண்டாடி போடுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டா போட்டுறியா? நீ போட்ட மணி, ஏய் மிஸ் மாரடி போட்டமே, ராஜ என்ன செய்வனா? ஏய் சீ போடா. இத பாரு, என்கிட்ட இந்த ராகி தரம் எல்லாம் பேசாத, நான் ஒரு மாதிரியான ஆளு, எனக்கு மகா எரிச்சல் வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோம் எனக்கே தெரியாது. சரிதா நிறுத்தியா, பொம்பளை மாதிரி கடுக்க போட்டுக்க தெரியுது, பொம்பளை மனசு புரிஞ்சுக்க தெரியலையே. ஆஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவா, ஆறிட்ட பேசிக்கிற நீ. என்னங்க இது? நீ சுமாரியா, பொட்டச்சினா ஒரு அரை சொடுக்கு இருக்கணும். இப்பவே அப்படினா பின்னால போக போக எப்படி இருக்கணும்? வேண்டாம், புருஷ மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதா பொம்பளைக்கு லட்சணம், அது விட்டு போட்டு கூட மேல பேசிட்டு இருக்கானா? ஏயா, கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிராண் என்னமோ சொன்னிய, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க, இவ்வளவு கலாச்சாரம் நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களுக்கு கட்ட போறது இல்ல. டிக்கெட் இத பாருங்க, மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு? இந்த ஆள் ஆறுனே எனக்கு தெரியாது, அந்த ஆளுட்டே காசு வாங்கிக்கோங்க. ஐயோ, என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்கி வைக்கல. ஐயோ, ஐயோ, யாரு தான் இப்படி?
என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஊர்க்கார ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறான். அவ அந்த பிள்ளைக்கு முறமாம நாம எப்படியா கேக்குறது? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உன் நேரம் தான் சரியில்லை, அதனாலதான் நாங்க ஏறின பஸ் ரிப்பேர் ஆகி நிக்குது, இல்லைன்னா அப்பவே கிளம்பி இருப்போம். டேய் இவளை குடிங்கடா. கொஞ்சிரு கொஞ்சிரு, பேச்சுவார்த்தை மட்டும்தான் நானு, மத்ததெல்லாம் பின்னால் இருக்காரு. அதோ அவரு போய் பேசு. நமக்கு எந்த ஊரு? இது பாரு, சும்மா வெட்டியா வளவள நியாயம் பேசலாம் நமக்கு பிடிக்காது. எப்போ ஒரு பிள்ளைக்கு இஷ்டம் இல்லையோ அப்புறம் அவளை வலுக்கட்டாயமா எடுத்து வந்து தாலி கட்டுறதுங்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி மீறி நீ தாலி கட்டணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நான் இப்படியே நிக்கிறேன். உடம்புல வலுவு இருந்தா என்னை தாண்டி போய் தாலி கட்டிக்கோ, நமக்கு எப்படி சௌரியம்? இந்த பாரு, அந்த புள்ளை தாய் மாமாங்கிறதுனால இன்னும் ஒரு தவா மட்டும் அருவாள் தர்றேன், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. ஏமனே புடி. ஐயோ அருவாள் புடிக்கிறதுலயே இவ்வளவு தகராறுனா நீ என்னைக்கடா வெட்டுறது? சத்தம் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கடா. மரியாதையெல்லாம் காப்பாத்திருக்கிறோம். நீங்க ஒரு அஞ்சு பேர் தடிச்சீங்க, நான் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தடிச்சேன். சரி, அது விடுங்க, உள்ள விருந்து இருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கும், போய் ஒரு புடி புடிக்கலாம், நடங்க. ஆறு சத்த பிள்ளைங்களோ, எப்ப ஏத்தி வானத்தை காப்பாத்தி, வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்க. ராஜ மரியாதைன்னு சொன்னீங்களே, இதானா அது? இங்கதான் நீ ஒரு சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கல. மூஞ்சில கறி பூசணு தானே? அது இல்லையா, மண் வாசனையா? களிமண் வாசனையா?
அங்க நட விவரமா சொல்றேன் நட. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம ஆயிரம் தான் உதவி பண்ணிருந்தா கூட கண்ணாலம் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த அம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசனோட போன்னு சொல்லிருச்சு. இதுதாயா மண் வாசனைங்கிறது? நீங்களும் உங்க மண் வாசனை. எனக்கு பசி குரல புடுங்குது, கரிசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க. யோ இரியா, அந்த பொண்ணு போன சொன்னா உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும் ஐயா. இனிமே கல்லு கல்லு தான் ரத்தத்துக்கு ரத்தம். இல்ல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வெளியே இவ்வளவு பெரிய கலாட்டம் நடக்குது, ஆனா இவங்க ரெண்டு பேர் சத்தம் மட்டும் தான் கேக்குது, வேற யார் சத்தமும் கேக்கலையே. என்னடா ஊ பசங்களா, சத்தம் போட்டா ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சத்தம் இல்லாம அடிக்கிறீங்க? அந்த பையன் சொன்னது சரிதாமா? அது இல்ல பாட்டி, நம்ம நாய் வாசல்ல தான் கட்டி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ரகல நடக்கும்போது அது சும்மாவா இருக்கும்? சாத்தியா சாத்தியா, நம்ம நாய் இப்பதான் சொல்லிக்குது, சோம்பேறி நாய். கொஞ்ச இரு பாட்டி. ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? கண்டிப்பா பாட்டி. கதவு தரங்க பாட்டி. அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. ஐயோ நாங்க என்ன பண்றது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வெடி வெடி நாங்க இங்கேயே இருக்கோம். ஏங்க உங்களுக்கு வேற வேலை கிடையாது, நாம என்ன வீட்டு காவல் காக்கறக்கா வந்திருக்கோம். என்னையா சொல்ற? நான் எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட தான் பேசுவேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம கிளம்புங்க. என்னைய கடைசி நேரத்துல குழப்பற பாட்டி? இப்படி வா. ஏயா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உள்ள போற நிலைமைக்கு வந்துட்டேன், இப்ப போய் காலை வர்றீங்க? எப்பவுமே நாம இறங்கி போக கூடாது, கொஞ்சம் பிகு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நம்மளை விட்ட வேற ஆள் கிடையாது, அவங்க கெஞ்சிட்டுமே அப்புறம் போலாம். பயங்கரமான ரோசனை அவனுக்கு. வா, நான் எப்படி பிகு பண்றேன்னு பாரு. பாட்டி என்ற கூட வந்தாலும் சொல்றது சரிதான், நமக்கு ஊர்ல 1008 சோழி இருக்குது. அதனால நீங்க அக்கம் பக்கம் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க, நாங்க புறப்படுறோம். அதான் என் பேத்தியும் சொல்லிச்சு, நான் வேணா மணிக்காரர் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன், நீங்க கிளம்புங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, இங்க என்ன நிலைமை? இதை விட ஊர் உலகமா நமக்கு பெருசா போச்சு. பாட்டி மணிகார் வீட்டுக்கு போன நேரத்துல எவனா நாலு பேர் உள்ள போந்தான்னா அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ சரி வேண்டாம், அந்த பொண்ணே மணிகார் வீட்டுக்கு போகுது, அந்த நேரத்துல எவனா மறிச்சு சோழக்காட்டு தூக்கிட்டு போனான்னு வெயி, அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ நீ கவலைப்படாதீங்க பாட்டி, இவன் வேணா போகட்டும், நான் இங்க இருக்க பாட்டி. வெடி வெடி நாய், நீ போயா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது எப்படி விழுதுமாவா? இல்ல அது ஏற்கனவே கல்லு வீசினவங்கள நாங்க அடிச்சு துரத்திட்டோம், அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தைரியமா கல்லு வீசுறாங்கன்னா எப்படி? அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே? ஆமாங்க அப்படித்தானே. ஓ இனிமே வாய் திறந்து படுத்து வச்சுக்கிறோம். என்னங்க? என்ன ரசம் வேணும்? எடுத்துக்கோ. இது என்ன கல்லுங்க? செங்கல். அது தெரியுது, மடியில இருந்து எப்படி விழுந்தது? அது முதல்ல சொன்னே, அவன் கல் எடுத்து வீசினாங்கன்னு, அத மறுக்கா எடுத்து வீசுறதுக்காக மடியில எடுத்து வச்சது. அது கவனக்குறவா? புரியுது புரியுது, நீங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க, அப்புறமா பேசுங்க. ரொம்ப நேரமா சாப்பிடணும் சாப்பிடணும் இருந்தேன், நிம்மதியான சாப்பாடு. இந்நேரம் திங்கிறதுலே எரியா, வா வா. எங்க வீட்டுல பாத்ரூம் கட்டுறதுக்காக நாங்க வாங்கி வாசல்ல போட்டு வச்சிருந்த கல்லு வெளியிருந்து வீசினவங்களுக்கு
இந்த கல் எப்படி இங்க கிடைச்சது? அது வந்து இத பாறியா? ஏ மானத்தை காப்பாத்தின மரியாதைக்காக சொல்றேன். பின்னாடி வழியா ஓடி போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுங்க. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன். தெய்வதாசன் கூட பார்க்க மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கிளம்புங்கயா. இரு. படபடபடபடன்னு புரியலையே. ஏதோ வந்தது வந்தோம், சாப்பிட்டதும் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க படுத்துருந்துச்சு, அப்புறம் போயிடும். என்னது படுத்து வந்துட்டு போறீங்களா? அவர் சொல்றது வாஸ்தவம் தாங்க. உங்களுக்காக சண்டை போட்டதுல கரைச்சி பசியும் கோட்டி விட்டோம். குறுக்கு வழியா நடந்தா கூட எங்க ஊர் மேட்டுப்பட்டிக்கு 12 மைலுங்க. நிஜமாவே உங்க ஊர் மேட்டுப்பட்டியா? ஆமாங்க. யோ நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழிச்சுக்குது, இனிமே வாயில பொய்யே வராது. சத்தியமே எங்க ஊர் மேட்டுப்பட்டி தானுங்க. சரி கொஞ்சம் இருங்க. ஏயா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அது எனக்கு சம்பந்தம் பேசின பொண்ணு. நான் தான் மாப்பிள்ளைங்கிற சமாச்சாரம் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்தா தான் நாளைக்கு எங்களுக்கு கண்ணால மாச்சுன்னா முதல் ராத்திரி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீ பாட்டுல மேட்டுப்பட்டி ஈட்டுப்பட்டின்னு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்க. அது சரிங்க. அந்த பொண்ணு போலீஸ் கிளீஸ்னு பேசுது. அட குட்டு மிரட்ட மிரட்டத்தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் பை புடியா. இந்த பாய எதுக்காக கொடுத்தருமா? வெளியில ரோட்ல எங்காவது புளி மரத்தடி போட்டு படுத்துக்கிறது தானுங்க. அதுக்கு இல்லையா, உங்க ஊரு மேட்டுப்பட்டின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பந்தம் பேசின ஊரு அதான். நீங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு வத்திக்கு வச்சுட்டீங்கன்னா அதுக்காக தான். அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி வண்ணங்கட்டி, நீ இப்படி பாய எங்காவது ஒரு ஓரமா போட்டு படுத்துக்க. தனியா படுத்துக்க ஒண்ணு பயந்துக்க வேண்டாம். நான் வெளியால பாக்குறேன். எங்க உள்ள உங்க ஐயன் தான் ஊர்ல இல்லையே, அந்த கட்டில் சும்மா தான் இருக்கும், அதுல படுத்துக்கறனே. எங்க ஐயன் கட்டில் இல்லையா? ஆமா, அதுலதானே பஞ்சு மெத்த கம்பளி பேனெல்லாம் இருக்கும். இந்த ஏசின்னு சொல்லுவாங்களே குழு குழு மிஷின், அது ஒண்ணு இல்லைங்களே. கூத காலம் தானே, பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன். யோ ஓ மூஞ்சும் மொகர் கட்டியும் மரியாதையை போய் படுக்க போறியா இல்ல போலீஸ்ல கூப்ப? ஒரு தலகாணி கூட இல்ல, அதுலயும் ஊன் பக்கத்துல வேற படுக்க வேண்டிய. யோ என்ன அது சட்டில ரத்தம்? ரத்தமா? ஆமாங்க, தோல் பட்டியில. கொஞ்சம் கூட வலியே இல்லையே. என்னங்க சண்டையில அறுவாள் பட்டிருக்கும் போல இருக்கு, இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட எரிச்சலே தெரியலையே. சாதாரணமா அறுவாள் பட்டாலே காயமாறதுக்கு 4 ஆகும், அதுல வேற இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கீங்க. நான் போய் மஞ்சள் தூள் வாங்கிட்டு வரேன், 10 போடுவோம். இந்த பேண்டேட் போடு. கண்டத கடையில் கொடுத்து ஏதாவது ஆயிர போதுங்க. காயுதமா இருக்கு, இது என்ன மருந்தா? யோ அது மருந்துதான் யா. முதல்ல அந்த பேப்பரை பிரி. உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆட்டம் இருக்கும், அதை பிரிச்சேன்னா பஞ்சு இருக்கும். அது கரெக்டா பொண்ணு மேல வச்சு அப்படியே ஒட்டிடு. என்னதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு போய் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற நேரம் நீங்களே ஒட்டிடலாம். இதுதான் மண்ணாங்க கட்டிக்கிறது. இந்தாங்க வாங்கி ஒட்டுங்க. அது நான் இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு, கண்டாம்பளைங்களை எல்லாம் தொடமாட்டேன். கண்டாம்பளையா? நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளை அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல? நீயா? அதோ அங்க ஒரு எறும்பு கட்டி வச்சிருக்கே கருகருன்னு, அதுவும் நீயும் ஒண்ணியா? மண்ணாங்கட்டி வெடியால எந்திரிச்சதும் மேட்டுப்பட்டிக்கு போய் நமக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த பொண்ணை பத்தி வத்தி வைக்கிறது. கரெக்ட். பாத்தியா பாத்தியா, உன் புத்தியை காமிக்கிற பாத்தியா? பின்ன வந்து ஒட்டு. மண்ணாங்கட்டி ரொம்ப யோசிக்குது, வெடியால வேண்டாம், இப்பவே போய் வத்தி வைக்கலாம். இருங்கயா குடியா. அள்ளிட்டீங்க. திரும்பயா. எதுக்கு சிலிப்பிக்கிற? இல்ல நீ தொட போறியா அத நினைச்ச? யோ மாட்டு முதுகுல காக்கா கொத்துருச்சுனா 10 போடுவாங்களே, அதே மாதிரி உன நினைச்சுட்டு போட போறேன், அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் வேற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துட்டேன். வா 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 வா. சே புள்ளரிக்குது போங்க. அச்சோ மாமா வனக்கு ஒரு தூது விட்டு அந்த மாலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்ல சொல்ல Thank you.
வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மானே உனக்கு ஒரு தூது விட்டு அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு அஞ்சி அஞ்சி ஓயாம கெஞ்சுகிற ஆசை ஒன்று அணச்சப்பாடி தாங்கி பிடிப்பேன் பட்டு சேல கசங்காம பேசி முடிப்பேன் பந்தி வைக்கும் போது என்ன வரம் வேணும் இன்னைக்கு அதற்குள் தாகம் தணிஞ்சிரும் ஒரு தூது விட்டு அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு அந்த மேக கூட்டம் வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு ரொம்ப விளையாட்டு போக்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னா நாங்கெல்லாம் பயந்துகிட்டு விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணணும் அப்படிப்பட்ட நீங்க கொடக்காலையில பாய போட்டு அம்போன் படுத்திருந்தா ஜெச்சா பார்த்தப்ப மனசு ரொம்ப சங்கடமா போச்சு போங்க வெடியால பொழிவுபட நாலு மணிக்கு அவர் வந்துட்டாருங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை எழுப்பு அனுப்புன்னு எழுப்புறோம் நீங்க எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல அப்புறம் தான் உங்க பொண்ணு எந்திரிச்சு வந்து தலையாணி பெட்ஷீட் ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க சரி தூங்குறவங்கள தொல்லைப்படுத்த வேண்டாம் நிம்மதியா தூங்கிட்டுன்னு நாங்களே போச்சு விட்டோம் ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் போனிய அவனை புடிச்சு கொடுத்துட்டியா புடிச்சு கொடுக்கறதா அந்த பய மட்டும் கையில கிடைச்சிருந்தானா கைய காலையில வெட்டிருப்ப திருட்டு ராஸ்டர் ஓடி போயிட்டா ஒண்ணுமில்லைங்க அந்த பய ரெண்டு கொலையை பண்ணிட்டு ஏற்கனவே அஞ்சாறு வருஷம் ஜெயிலுக்கு போறவன் அதனாலதான் பட்டப்பகலே இப்படி ஒரு அக்கிரமம் நடந்து கூட ஊருக்கான அத்தனை பேரை அவன் உயிர் வந்து ஒதுங்கிட்டான் நல்ல வேலை நீங்க துணிஞ்சு சண்டை போட்டீங்க இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போயிருக்கேன் நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்தாலும் உசுருக்கு துணிஞ்சு இறங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா ஆம்பளையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் அப்புறங்க நான் இது புறத்து வரும்போது ஆத்தா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன் ஆத்தா காணும்னு சொல்லி என்னைய கடையா வைக்க போற பரவாயில்ல நீ எடுத்துக்க வெய்ய கீழ அட ஏங்க நீங்க வந்து நீ எடுத்துக்க எடுத்துக்க சம்மங்க வருத்தப்படுவாரு நான் மடியிலேயே சோதிக்கணுங்க ஆத்தா காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம் நான் போயிட்டு மறுக்க வேணா வரேங்க அப்பா கொஞ்சம் அரை இருக்கு சொல்லிட்டு இப்படி வாங்க போயிட்டு வாங்க இருக்க இருக்க யோ மண்ணாங்கட்டி அந்த பொண்ணு அவங்க ஐயனை பெதுக்காக கூப்பிட்ட தெரியுமா போற வழியில பஸ்ல சாப்பிடறதுக்கு பலகாரம் கொடுத்தான் போயாங்க நல்லா வாயில் அடக்கிட்டு அது இல்லையா
கல்யாணத்து வரைக்கும் என்ன அப்பப்பா வந்து போயிட்டு இருக்க சொல்லி அவங்க ஐயங்கிட்ட சொல்லி அனுப்பும். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப எழுக ஒரு பொண்ணு அவங்க ஐயங்கிட்ட தான் சொல்லி அனுப்புமா? அனுப்பாது. நல்ல பொண்ணு மாணி, நீங்க நேர்ல சொல்ல வேண்டியதானே. நீங்க சொல்லுங்கப்பா. சரி சரி சரி. ஒண்ணு இல்லைங்க, என் பொண்ணோட சிநேகிதிங்கெல்லாம் மாப்பிள்ளையோட போட்டோ பார்க்கணும்னு பெரியப்படுறாங்களாம். அதான் ஊருக்கு போனவன போட்டோ ஒண்ணு கொடுத்தனப்ப சொல்லுது. போட்டோ? நான் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட போட்டோவே பிடிச்சது இல்லைங்க. வேணும் ஒண்ணு பண்றேனுங்க. ஊருக்கு போனது முதல் வேலையா ஒரு போட்டோ பிடிச்சு ஆளுகிட்டயே அதை கொடுத்து. இல்ல இல்ல, நானே நேர்ல கொடுத்து கொடுக்கறேனுங்க. ஆனாலும் பெரிய மாப்பிளைக்கு உங்ககிட்ட ரொம்ப விளையாட்டு. போ பெரிய மாப்பிள, என் பொண்ணு கேட்டது உங்க தம்பி போட்டோ. உங்க தம்பி டவுன்ல டாக்டர் படிச்சிட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு நான் வந்தப்ப கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. சீக்கிரமா போட்டோ கொடுத்தனுச்சா சௌரியமா இருக்கும். ஏன்னா டாக்டர் மாப்பிள்ளைங்கிறதுனால ஊர்ல எல்லாருமே பார்க்கணும்னு பிரியப்படுறாங்க. எப்போ உங்க ஆத்தால பத்தி யாரு என்ன சொன்னாலும் யோசிக்காம மலர்ந்து கை நீட்டி அடிச்சிடுறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொலை பண்ணிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல பட்டதை மறைக்காம சொல்றேன். உங்க கல்யாண விஷயத்துல இவங்க பண்ண பித்தலாட்டம் இருக்குதே, அது தூங்குற வந்தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி. வீட்டுக்கு போனதும் இந்த பிரச்சனைக்கு வெட்டொன்னு துண்டுறேன்னு உடனடியே ஒரு முடிவு பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு சூடு சொன்ன இல்லைன்னு தான் அர்த்தம். மாப்பிள்ள சிந்தாசு மனவரையில மாப்பிள்ள கோலத்துல அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் நேரத்துக்கு இந்த பத்தி தான் எடுப்பா இருக்கும். விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றாரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பாரியா, என் மவன் சிந்தராசுக்கு மாப்பிள்ள அழப்பு கொண்டு முகூர்த்தது கொண்டு சாந்தி முகூர்த்தது கொண்டு மொத்தம் மூணு வேணும். ஏன்பா கல்யாண மாப்பிள்ள, நீ எங்கேயாவது போறேன்னா எங்க போறேன் விவரம் சொல்லிட்டு போக வேண்டாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. என்ன சிந்தராசு? அதான் நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. நெசமா அந்த கண்ணாலம் எனக்கு தான் நடக்க போதா? டேய் என்னடா சொல்ற? அதான் நான் இப்ப சத்தி கவுண்ட் ரூட்ல இருந்தா வர்றேன். சத்தி கவுண்டர் என்ற தம்பி தான் மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா சொல்ற, என் தலையில கல்ல போட்ட மாதிரி இருக்கு. அத்தா இன்னொரு தடவை நல்ல ரோசனை பண்ணி பாரு. அத்தா அன்னைக்கு சத்தி கவுண்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் தான் மாப்பிளங்கிறத நீ தெளிவா பேசுனியா? என்னடா சிந்தராசு இப்படி கேட்டுட்ட? நீதானடா எனக்கு தலைப்புள்ள. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையாம உன் கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருந்தது என் நெஞ்சுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருந்துச்சு தெரியுமா? அதனாலதான் ஊர்ல இருக்க தரகனை எல்லாம் பார்க்கும் போது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்கன்னு வாய் வாயாம புலம்பிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும் போது தெளிவா பேசினியா? எனக்கு விஷயமே புரியும். சத்திய கவுண்டர் மேல தப்பே கிடையாது. மாப்பிள்ள விஷயத்துல குழப்பம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். ஐயோ என் கூட பிறந்த நீங்க என் தலையில இவ்வளவு பெரிய பைய தூக்கி போடுறீங்க. அது இல்லம்மா, சிந்தாசி பேர நீ வச்சிருக்கிற பாட்டா உன் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்ல வர்றேன். அன்னைக்கு நடந்த நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளைய பத்தி பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் என் பையன்னு சொன்னிய தவிர ஒரு தடவையாவது என் மூத்த குடி பையன் சிந்தராசுன்னு நீ சொன்னியா? கைந்தி கர்த்தனமா பேசாத என்ன, என் சிந்தராசுக்கு நான் சித்தி முறைதான். ஆனா சின்ன வயசுல இருந்து என்ன ஆத்தா ஆத்தான்னா சுத்தி வந்திருக்கானே தவிர ஒரு தடவை கூட எனக்கு சித்தின்னு கூப்பிட்டுருக்கானா? அப்படிப்பட்ட என் சின்ராச மூத்தபடி பையன் சொல்ல எனக்கு எப்படி என்ன மனசு வரும், எப்படி மனசு வரும்? அர்த்தமெல்லாம் பேசாரு. சத்திய கவுண்டர் பொண்ணு நல்லா படிச்சவ, ஓ வயசுல பிறந்தவனு பட்டத்தை டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ என் பையன் என் பையன் சொன்னா சத்திய கவுண்டர் அவனத்தான மாப்பிள்ளை நினைப்பாரு. ஐயோ எவ்வாயாலியா என் சின்ராஸ் கல்யாணத்தை நான் கெடுத்துட்டேன்னு. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. எனக்கு புரியல. அந்த சத்திய கவுண்டர் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு வந்துருக்கேன். நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும், இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனாகமணி, நீ சாதாரண கண்ணுல தண்ணி விட்டாம கிறங்கி போய் விழுந்துருவான். இதுக்கு போய் ரத்தம் வராமா செவத்துல முட்டிக்கிறத? சிந்தராசு, உங்க ஆத்தா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை ஒரு நிமிஷத்துல நிப்பாட்டிப்படலாம். ஆனா நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட உங்க ஆத்தா
பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட உங்க ஆத்தா நீ மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணத்தையே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாளே. ஏன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால தன்னுடைய ஆசையெல்லாம் மனதுக்குள்ள புதைச்சிட்டு உனக்காக ஒரு பெரிய தியாகத்தையே செஞ்சிருக்க. நீ உங்க ஆத்தா பேர்ல வச்சிருக்கிற பாசத்தை காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க ஆத்தா எந்த பொண்ணு மகாலட்சுமின்னு சொன்னாரோ, எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சாரோ, அதே பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா இல்லாட்டி போனா கூட உன் தம்பி பொண்டாட்டிங்கிற முறையிலேயாவது நீ அவளை இந்த வீட்டுக்கு வரவழைக்கணும். நீ மட்டும் இதை செய்யல, கொடுத்த வார்த்தையை காப்பாத்தலன்னு சத்திய கவுண்டர் மட்டுமில்ல அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரு சேர்ந்து உங்க ஆத்தா முஞ்சில காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சிருங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, உடனே புறப்படும் டெலிகிராம் கொடுத்தீங்க. இங்க என்னன்னா ஆளாளுக்கு திருச்சிட்டீங்க. எதுக்காக என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? நல்ல விஷயம் தான் கண்ணு, உனக்கு கல்யாணம். ஒண்ணு மன வரைக்கும் வந்தாச்சு மாப்பிள்ளைங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, வேற ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்லி உன் தம்பி எழுதியிருக்கான். இப்படி ஒரு கேவலத்துக்கு அப்புறம் இனிமே நான் உசுரோடு இருக்க மாட்டேன், இனிமே நான் உசுரோடு இருக்க மாட்டேன். என் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு ஐயா. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ஐயா. என் தம்பி எங்க இருந்தாலும் நான் எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டு வந்துறேன். வைத்தியகரத்தனமா பேசாதயா, கல்யாணம் இன்னைக்கா நாளைக்கா? நீங்க எல்லாம் திட்டம்போட இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. ஐயோ சத்தியமா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. என்ன அப்படி சரியான சத்திய கவுண்டர், இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் நினைக்காது, இதுல எனக்கும் பங்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த அவமானமே எனக்குத்தான். அம்மா நீ எதுக்கும் மனம் தளரவிட, நான் இருக்கேன். எங்க குடும்பத்துல உள்ள ஒரு பையனால வந்து இந்த களங்கத்தை என் குடும்பத்துல உள்ள இன்னொரு பையனை வச்சு நான் தொடச்சிருக்கேன். ராசா நாட்ராயா, இவன் தான் என் செல்வ மகன். என்ன ஓடி போன டாக்டர் மனுஷ வைத்திய, இவன் மிருக வைத்திய. அவன் படிச்சுட்டான் அறிவாளி, இவன் பிறவிலேயே அறிவாளி. என்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ள இவன் தான். டேய், துர்பாக்கியமான நிலையில உள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் தான். சட்டுன்னு போய் பட்டு வெட்டி பட்டு சொக்கா எல்லாம் போட்டுக்கிட்டு வா. யோ இல்லையே வா. ஆமா வாயா. என்ன நீ சொல்ல போட்டு கூப்பிடுற? நான் ரொம்ப பெரிய மனுஷன், மரியாதையா கூப்பிடு. என்ன நாடகம் ஆடுற? நானா? யோ இதெல்லாம் அவரை எவ்வளோ வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. அஞ்சு நிமிஷம் டைம் தரேன், இடத்த காலி பண்ணு, இல்ல பின்னிடுவோம் பின்னி.
என்னையா வாய் வார்த்தை வாயில் இருக்கும் போது பின்னிட்டு வெங்கிட்டு வேணும். மகனை நாட்டுறாயா? பக்கத்துல வந்து நில்லு. இப்ப பேசும். நீ யாரப்பா? நான் தான் பொண்ணுடைய முறமாம. சிக்கல் தான். நான் தான் அவளை கட்டிக்கிட்டா இருந்துச்சு. மாம எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணதுனாலதான் இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுங்கிற நீ? டேய், மாப்பிள்ளையோட பட்டு சட்டை பட்டு வச்சு எடுத்து வாங்குறா. அது ஓ அளவுக்கு தச்சது இல்ல. போட்டு பாக்குற. சரி, அவ்வளவுதான் மகனே. உன் வாழ்க்கையில பெரிய ஜாக்பாட்டு இதுதான். இத தவற விட்ட நீ உருப்படவே மாட்ட. என்ன செய்யணுமோ செய். குடிங்க. அவசரப்படாத ருக்மணி. மணவரையில உட்கார்ந்த பொண்ணு எழுந்திருச்சா தப்பா போயிடும். உட்காருமா? ஏங்க சத்தி கொண்ட ரசம் கல்யாணத்துல இருக்கீங்களா? அந்த எப்படி கல்யாணத்துல அர்த்தம் எல்லாம் பேசிட்டு பொண்ணு ஏற்கனவே மணவரையில் வந்து உட்கார்ந்தாச்சுல. இல்லன்னா வேற மாப்பிள்ளையாவது ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாண வீட்டுல இப்படி கசமு தான் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்க ஊருக்கே புத்தி சொல்றவங்க. நீங்களே இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. நம்ம பொண்ணுங்கிறதுக்காக இல்லைங்க. எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மான பிரச்சனை வந்துட்டாலும் உசுறு துணிஞ்சு இறங்கித்தான் ஆகணும். இல்லன்னா ஆம்பளைய பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் வேண்டாம். யதார்த்தமா நடந்ததோ எப்படி நடந்ததோ அன்னைக்கே என் பொண்ணோட மானத்தை நீங்க தான் காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான். நீங்க வந்து மணவரையில உட்காருங்க. பாப்பா உனக்கு கண்ணால அது தம்பி தருதல் நாய் கடைசி நேரத்தில் ஓடிட்டான். அதனால நான் கட்டிட்டேன். அவள் ஆசமா போட்டுட்டா. என்ன பேச்சுது? அது இல்ல சித்தாசு, உனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு நான் வயிறு எழுதி சாப்பிட்டேன். இப்ப பழிச்சு போச்சு பாத்தியாடா. ஐயன் எப்ப இப்படித்தான் சம்பந்தம் இல்லாம தான் உளறிட்டு இருப்பாரு. நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அவர் கொஞ்சம் லூஸ். வந்த மருமகிட்ட ஏதாவது நல்ல வார்த்தையா சொல்ல? உன்னை பத்தி அதான சொல்ல முடியும். கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கும். நிறைஞ்ச மனசோட சொல்றேன். எந்த குறையும் இல்லாம ஆண்டவன் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுப்பான். குறவளை பிடிக்க போற? அது இல்லடா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசிடா. சரி, மேல மேல கண்ணத்துல பிடி. அம்மா மர்மவளே, நீ வந்த நேரம் தான் இந்த குடும்பம் நல்லா விளங்க போகுது. இவனை பிடிச்ச சனிய இன்னையோட தீர போகுதுமா? போது 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 போது. பையனுக்கு தான் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில ரெண்டு நாளா விடியழிச்சு முதல் ராத்திரி அலங்காரம் எல்லாம் நீயே உன் கையால பண்ணி வச்ச. இப்போ யாரோ அனுபவிக்க போறாங்களே. அம்மாவா சொன்னா வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், வரல் சூப்பரவன் இன்னொருத்தன்னு. அந்த இன்னொருத்தன் நாம தான் நாகமணி சின்ராச. படிப்பறிவு இல்லாத முட்டாளா வளர்த்தேன். அவனை விட முட்டாளான ஒரு பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவன் கல்யாணத்தை நாள் கடத்திக்கிட்டே வந்தேன். ஆனா இப்போ வெளியில சொல்ல முடியாத கனவு கண்ட மாதிரி ஆயிப்போச்சு. நாகமணி வந்திருக்கிறவன் நல்லா படிச்சவன், விவரமானவன், அதை விட நல்ல வசதியானவன். இன்னைக்கு முதல் ராத்திரி ரெண்டு காம்பினேஷனை ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது இந்த வீடு எனக்கு இட்லி கடை இருக்கவே இருக்கு. ஆனா உன் நிலைமை ஏன் நாகமணி? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி முதல் ராத்திரி நடக்கிறான் பண்ணுவோம். வேண்டாம், வந்திருக்கவனுக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துடும். அது சரிம்மா, முதல் ராத்திரி நடந்துருச்சுன்னா நமக்கு இருந்தாச்சே. மத்தவங்க முதல் ராத்திரினா எவ்வளவு சந்தோஷமா நடக்கும். பாவம் ருக்மணி, அதிர்ஷ்டம் கட்டவா. என்ன பேசுது? அதுக்கு இல்லம்மா, கல்யாண பந்தல்ல ருக்மணியை கட்டிக்க போறோம் ஓடிட்டான்னு ஊரே சிரிப்பா சிரிச்சது. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். வேற ஒரு சேர்ந்த நேரம் கயத்துல தொங்கிருப்பா. இவ எப்படியோ தாக்கு பிடிச்சிருக்கப்போ. அடடா, எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? உள்ளதானே சொல்றேன். நாம பொறுத்தவங்களுக்கு ருக்மணியப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஏமக கல்யாணம் நடந்து முடிச்சுட்டாலும் ஏமான போனது போனதுதான், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு இங்க முதல் ராத்திரி, பாவம் அங்க அவங்க பொண்ணுக்கு என்ன நிலைமையோ.
ஏங்க என்னது உங்களுக்கு அட எதுக்கு இப்படி திருதிருன்னு முழிக்கிறீங்க சாரியா போச்சு போங்க யோ புதுசு உள்ள பெண்ண பழக்கம் இல்ல உள்ள போறதுன்னா கைகள்லாம் வெடவட நடுங்குது அது சரி உங்களை என்ன தவள அடிக்கிற உத்தியோகத்துக்கு கூப்பிடுறாங்க முன்ன பெண்ண பழகாம போயிட்டோம்ல என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு உள்ள போனீங்கன்னா பூ வாஜனை ஜெண்டு வாஜனை கும்முன்னு அதுலயே ஒரு இது வந்துடாது உங்களுக்கு புறப்படுங்க என் அவசரம் கூட உங்களுக்கு இல்லையே சரி சரி புறப்படுறேன் நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளை அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல நீயா அதோ அங்க ஒரு எருமை கட்டி வச்சிருக்கே கருகருன்னு அதுவும் நீயும் ஒண்ணியா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைங்கிறது சில நேரங்கள்ல தானா அமையும் சில நேரங்கள்ல நம்ம தான் அமைச்சுக்கணும் நான் ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா உண்ட காலத்துல மூணு முடிச்சு போட்டுல என்ற தம்பி பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா முதல் முடிச்சோம் மணவரியில் உட்கார வச்ச பொண்ணு மறுபடியும் எந்திரிச்சா மானக்கேடு ஆயிருமேங்கிறதுக்காக ரெண்டாவது முடிச்சோம் எனக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது ஆனா அமைஞ்சிருச்சு பின்னால நமக்குள்ள சண்ட சச்சரவு எதுவும் வந்துடக்கூடாதா சாமியும் மூணாவது முடிச்சு போட்ட ஆயிப்போச்சு மெல்ல மெல்ல மனசு தேத்திக்க வேற என்ன சொல் I'm sorry, என்னால உன் கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. It's all right. Oh. By the by, meet my husband, Mr. Shekhar. Hello. Hello. IAS officer, Delhi's central government secretary. உன்னோட கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல ஊர்ல உள்ள எந்த ப்ரோக்ராமே என்னால் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த IAS officer ரொம்ப பிஸியா இருக்கிறதா இல்லீங்களா? சரி அதை விடு. ஆமா, உன் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏய் ஐயோ, கும்மா வச்சு புடிங்க, எங்கயா புடிச்சிட்டு இருக்கீங்க? அட 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 புள்ளட்ட, டேய் கலியா, எடுத்தே புடிங்க. நல்லா இப்ப நம்மள ஊனி புடியா? ஊர்ல இருக்கிற மாட்டுக்கெல்லாம் உடனடனா சொந்த மாடு இவ்வளவு ரகலா பண்ணிக்கிட்டு பண்ணல எப்படி? ஐயோ என்னடி இது, அந்த மாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடா? நாடு எவ்வளவோ முன்னேறிட்டு இருக்கு, ஒரு டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டா போகுது, இதுக்கு போய் இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதுல இந்த மாதிரி முரட்டு வைத்தியம் எல்லாம் சர்வ சாதாரணம். அதோ அந்த பச்சை துண்டு கட்டிட்டு இருக்கானே அவன் தான் இதுல எக்ஸ்பர்ட் போல இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, நானும் என்னோட ஹஸ்பண்ட் ஹனிமூன்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபாரின் ட்ரிப் 10 டேஸ் பார்த்தாது 1 மந்த் தங்கலாம்னு சொன்னேன். ஐஎஸ் ஆபீசராச்சே, டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, என்னடி பண்றது, பேட் லக். ஆமா, உங்களுக்கு கூட புதுசா கல்யாணம் ஆச்சே, நீங்க என்ன அனிமுன் கிளம்பலையா? வாங்க வாங்க. உரகால முக்கியமான சோழியா இருந்தேன், அதான் உடம்புல வந்து தெரியாம போச்சு. அப்புறம் இப்ப விசாலாஜி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது, அதான் எழுதி போட்டேன். சாப்பிடுங்க. அடடி, நீ கருப்பிட்டி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டியது இல்லைங்க, இது சும்மாவே இனிக்கும். ஏன்னா சீமை எழுதி பாருங்க, அதனால தேனி இது ஒண்ணு நீங்க சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்க. அட அது இல்லையா, போட்டு உறிஞ்சு குடிப்பாங்களே. அது உள்ள போ. அடடே, இந்த பைப்பு இந்த குழாயை சொல்றீங்களா? அது வியாபாரி கிட்ட தான் இருக்கும். சரி இருங்க, ரெண்டு லோட்டா புடிச்சு வந்துடுறேன், அது உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இந்தியா ஏன் முன்னேறலாம்? இது மாதிரி ஆளுநாள் தான் லோட்டாங்கிறான், உரமரங்கிறான், ஜோலிங்கிறான், ஆதிவாசிக்கு அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? அது பரவாயில்லைங்க, ஜான் சொல்றதுக்கு கருப்பட்டிங்கிறான். ஏண்டி டவுன்ல படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்காரங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ற? சரி சரி, டைம் ஆச்சு, ஏர்போர்ட் இங்க 40 கிலோமீட்டர். ஐஎஸ் ஆபீசர் அவசரப்படுறாடி, உன் புருஷனை கூப்பிடுறே, பாத்துட்டு போயிடும். அவர் வெளியூர் போயிருக்காரு. நான் தந்தனத்தாம் பாட்டு தாளமில்லை, ஏன் துக்கம் ஏதும் கேட்க ஆளுமில்லை. நான் தந்தனத்தாம் பாட்டு தாழமில்லை, ஏன் துக்கம் எதும் கேட்க ஆடுமில்லை. நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான்,
சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தான் நான் உப்புத்தான் நான் தந்தனத்தம் பாட்டு தாளமில்லை என் துக்கம் எதுவும் கேட்க ஆளுமில்லை இப்போ இந்த எனக்கு பகலா சுடுதே நான் தந்தனத்தம் பாட்டு தாளமில்லை என் துக்கம் எதுவும் கேட்க ஆளுமில்லை நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான் சேர்த்து வச்சதங்க சாமி செஞ்ச தப்புத்தான் நான் உப்புத்தான் நான் தந்தனத்தம் பாட்டு தாளமில்லை ஏன் துக்கம் எதுவும் கேட்க ஆளுமில்லை மனுஷனுக்கு மானத்துக்கு மேல வேற என்னடி இருக்கு கல்யாண பந்தல கட்டிக்க போறோம் வேண்டாம் ஓடிட்டான் அத்தனை பேரை நான் கிட்ட சாகர் நிலைமையில இருக்கோம் சரியோ தப்போ உன் கழுத்துல தாலி கட்டி கரையேத்துனாரு அந்த ஆள குலதெய்வமா நினைச்சு கும்பிட வேண்டாம் அப்படிப்பட்ட ஆளை வீட்டுல வச்சுட்டு வெளியே போயிட்டதா கேவலப்படுத்த உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்குப்பா நான் அம்மானுக்கு ஒப்பு பழகிறதுக்கு முன்னாடியே அம்மா செத்து போயிட்டுதான் சொன்னீங்க அப்பெல்லாம் நான் அம்மா உயிரோட இருந்தா கூட உங்க அளவுக்கு பாசமா இருக்க மாட்டாங்கன்னு சண்டை பிடிப்பேன் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க இன்னொரு கல்யாணமே செஞ்சுக்கல அதனால என் கல்யாண பிரச்சனை வந்தப்போ மொண்டி மொடம் கூணு குருடும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்ற ஆளுக்கு கழுத்தை நீட்டுறேன்னு சொன்ன அப்படிப்பட்ட உங்க பொண்ணு நான் புருஷனை மதிக்காம நடப்பாடா இல்லையம்மா வீட்டுக்கா இருக்கும்போதே வெளியே போயிட்டதா நீ சொன்னதா சொன்னாங்களே சொன்னது வாசம்தான்ப்பா ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல நேற்று வந்தவட்டான் புருஷன் ஐஏஎஸ் ஆபீசருங்கிறத வார்த்தைக்கு வார்த்தை தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தேன் அப்ப நான் இவரை காட்டிருந்தேன்னா அவ வாய் சும்மா இருந்திருக்காரு நாலு வார்த்தை குத்தல பேச அவரை சங்கடப்படுத்தியிருப்பா அவளை சீக்கிரமா அனுப்பணுங்கிறதுக்காக அப்படி சொன்னப்பா உன் அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டதா அவ்வளவுதான் அம்மா என்ன மன்னிச்சிரு சரி வாங்கொண்டு போல என்னாச்சுப்பா இந்த அங்க ஆளு பொண்ணு கையில வாங்கி மடர் மடர் இருந்தாலே நாலு அடி அடிக்க விஷயத்த சொல்லு உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம வந்த வராதமா உங்க ஐயங்கிட்ட நான் தாங்க கோல் மூட்டி வச்சேன் பரவாயில்ல விடு எஜமா விசுவாசத்துல செஞ்சிருப்பேன் இப்ப அவர் எங்க இருக்காரு தோட்டத்தில் இருக்காரு தோட்ட சுத்தி பார்க்க வந்தேன் இல்ல என்கிட்ட ஏதாவது சோழியா வந்தியா ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அது இல்லைங்க நீங்க படிக்காத ஆளு நீ ரொம்ப படிச்சவ அதானே அது இல்லைங்க எனக்கு அது இல்ல என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்க ஐயா 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 அந்த வாத்துக்காரி அநியாயத்த என்ன என்ன சென்றா கொண்டாடிய கூட்டிட்டு பட்டபால சாலக்குள்ள போகுது இத பாரு புள்ள நான் படிக்காதவன் தான் மஞ்ச மாக்கா தான் காதுல கடிச்சன் போட்டவன் தான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கணலம் கட்டிக்கிட்ட அப்புறம் எதுக்கு பொழுது எனக்கு அதை குத்தி குத்தி காமிக்கிற எப்போ என் பொண்டாட்டி தான் சரியில்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே வாசல்ல போய் தலகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டேன் வெளியே தெரிஞ்ச வெக்க கேடுங்கிறதுக்காக வெட்ட வெளியால இருந்துச்சு நான் காட்டுக்குள்ள ஓடிடுவேன் யாராச்சும் கேட்டா கூட என் பொண்டாட்டி இப்படி முதுகு தேய்ச்சி விடுவா அப்படி காப்பி வச்சு கொடுப்பா இப்படி கையமுக்குவா அப்படி காலமுக்குவான்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தேன் என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா அதான் நேத்தே பேசிட்டியா வீட்டு வேலைக்காரன் வெளியூர் போயிருக்கானு எப்போ வெளியே கிராப பாக்காத உள்ள மனசை பாருடி கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையோட உன்னை கையை பிடிச்சி எடுத்து கட்டில படிக்க வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா இது வரைக்கும் அதை நான் செஞ்சிருப்பேனா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்
இது அதா இப்ப சொன்னீங்களே சிச்சி மன சொல்ல போடாம உன் கூட சேரிறதுக்கு என்ன என்ன வெக்கம் கட்டாம்ல நினைச்சியா என்னங்க மாமா மணிய கர மானம் போச்சடா நீ அடிச்ச கூத்தாலே நாளும் போச்சடா பட்ட பகல் நேரம் பாய போட்டையே நிறுத்துங்க இப்ப என்ன காணாத கண்டீங்க இந்த ஆட்டம் போடுறதுக்கு என்னங்க அட கோஸ்டா சின்ராசு புதுசா கல்யாணம் ஆனங்க எல்லாமே இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யதான் செய்வாங்க ஐயோ நங்க நீ நினைக்கிறாப்ல எந்த கூத்தும் உள்ள நடக்கல அடியாத்தி பாத்தியில தண்ணி விடுறதுக்கு முன்னாடி போன ஆளு பாதி காடு நிறைஞ்சிருச்சு உள்ள ஒண்ணுமே நடக்கலையா ஏனங்க நான் சொல்றேன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா பொய் சொல்லாதீங்க மாமா நான் வேண்டாம்னு சொன்னேன் நீங்க தான் சாலைக்குள்ள போன மரவா இருக்கும் வாடேன்னு சொன்னீங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா போயிடும் சேலை கூட கசங்கி போச்சு உதடல காயம் ரொம்ப குறும்பு சொல்ல மறந்துட்டேன மாமா நேத்து முந்தனத்து வந்த மாதிரி 6 மணிக்கே வந்துடாதீங்க அத்தை மாமா தப்பா நினைப்பாங்க வரும்போது ஒரு 9 மணிக்கே பாத்துவாங்க மல்லிகை பூ அல்வா வாங்கிட்டு வாங்க ஏனுங்க அவர் மறந்தாலும் மறந்துருவாரு நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க இதோ பாரு எனக்கு ஒரே மாமா சின்ராசா நீ என்னைக்கோ செத்து போயிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் என் கண்ணு முன்னாடி நிக்காது போயிடு இதோ பாருமா உங்களோட நான் ஒண்ணும் வசதியில குறைச்சாலும் இல்ல உங்களுக்கு சங்கடம்னா சொல்லுங்க உங்க மகனை சிங்கப்பூர் கூட்டி போய் விட்டுற மாப்பிளைய வச்சுக்கிறேன் என்னைய விட்டுற மாப்பிள என்ன அத்தை நீ மாலையும் கழுத்துமா வந்திருக்காங்க வாசல் நிக்க வச்சு அது இதுவும் பேசிக்கிட்டு அத்தை அவங்க உள்ள கூட்டு போங்க பாப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்ன சம்பந்தி அத்தை கூட்டு போய் ஆற தேடுங்க வாமா வாங்க இதோ பாருங்க எனக்கு சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் ஃபேக்டரி இருக்கு என் பொண்ணு இந்த குடிசையில வாங்குற அவசியம் கிடையாது ரப்பர் ஃபேக்டரினா ஒரு 10,000 பேர் வேலை செய்வாங்களா என்ன மாமா நீ சுத்து எவ்வளவு தேர் சுத்து அட ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கலாம் இத பாருங்க வீட்ல சொல்லாம கல்யாணம் பண்ணா பெத்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கு தான் செய்யும் பெரியவங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வாங்க உள்ள போய் பேசிக்கோ அண்ணே ரூம்ல ஃபேன் ரிப்பேர் ஒரே புழுக்கமா இருக்கு எப்படி இருக்குது இரே வந்தற முதல் ராத்திரி பாவம் புழுக்கமா இருக்கும் காத்தோட்டமா இருக்கு எடுத்துட்டு போறேன் அதுக்கு மட்டும்தான் சின்ன நாம கழுது கட்டுங்க இல்ல இத பாருங்க இன்னைக்கு இங்கேயும் முதல் ராத்திரி புழுக்கமா இருக்கும் எனக்கும் காத்தோட்டம் வேணும் உன்ற புருஷன் தான் வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி உனக்கு புழுக்க வரும் காத்தோட்டம் வேணுங்கிறதுக்கு இப்ப அவர் உள்ளூர் வந்துட்டாரு வந்தாலும் ராத்திரி பூரா வாசல தான் படுத்துக்குவார் காலையில இப்படிதான் பேசுவீங்க ராத்திரிக்கு வாங்க பாக்குறோம் உங்க சமாச்சாரத்தை நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன் நீ என்கிட்ட ஏனா குடமாவே பேசிக்கிட்டு இருக்க என்ன ஏனா குடம் இந்த வீட்டுல நியாய தர்மம் ஒண்ணு இல்லையா இப்ப எது சத்தம் போடுற என்ன சத்தம்ங்கிற இந்த வீட்டுல ரெண்டு மருமக இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும் அது இல்லாம இந்த ரூம் ஃபேன் எடுத்துருப்ப அந்த மருமக ரூம்ல வச்சா என்ன அர்த்தம் நானும் வசதியான வீட்டுல வந்தவதா கசகசன் சத்தம் போடாதடி வந்தவங்க முன்னாலே மான மரியாதை எல்லாம் போயிடும் போட்டுமே எனக்கு என் புருஷன் சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற மரியாதை அந்த ஃபேன் எடுத்துருப்ப அங்கேயே வச்சிருங்க வெளியங்களா இந்த பேன் இல்லைன்னா கோபாலன் கடையில 900 பேன் இருக்கு இன்னைக்கு ஒரு 5-6 பேன் வாங்கிட்டு வந்து என்ற தம்பி முதல் ராத்திரிக்கு மூளைக்கு மூளை வச்சு விட்ட ஆர்டர்லாம் இல்லையா பாரு நீ எங்கேயோ என்னமோ செய் ஆனா ராத்திரிக்கு மட்டும் நேரத்தோட இங்க வந்து சேர்ந்துரு நான் ஒரு செட்டப்போட இருக்கேன் செட்டப்பா ஓஹோ அப்படி ஒரு கணா கண்டு இருக்கியா இன்னைக்கு என் தம்பி முதல் ராத்திரிக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ண போறேன் அதை பார்த்து வயிறறிஞ்சு வெடிய வெடிய நீ தனியா படுத்துட்டு புழுங்கு ஏனுங்க உங்க தம்பி முதல் ராத்திரிக்கு நீங்க சொன்ன எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் சரியா இருக்குதுங்களா வர வர தமிழ்நாட்டை மீதி காசு எல்லாம் என்ன பண்ண அட வாங்கிட்டு வந்தது என்னமா ரெண்டு ரெண்டு கூட தானுங்க உங்க சம்சாரம் அவங்களுக்கு வேணும்னு ஒவ்வொரு கூட எடுத்துக்கிட்டாங்க முரட்டு மச்சான் முதலிரவு ஓகே நம்ம பாடுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமானதாச்சே வாசனையா இருக்கணுமே என்னங்க இது நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா அந்த அம்மா எவ்வளவு அலங்காரத்தோட உள்ள காத்துட்டு இருக்காங்க உங்க வாட்டுக்கு வந்து இப்படி வெளிப்படுத்திருந்தா என்னங்க அர்த்தம் யோ நீ சும்மா இரு அன்னைக்கு நான் அவளைதான் உள்ள போனேன் அவன் மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சு என்ன திருப்பி அனுப்பல இன்னைக்கு அவளுக்கு ஒரு நிதுனா மட்டும் நான் உள்ள போகணுமாக்கா அவன் என்ன அலங்காரம் பண்ணினாலும் சரி
அதுக்கெல்லாம் மயங்கறாளே. என்னமா சொல்ல வந்தீங்க? மறந்து போச்சே. அதுதான் மயங்கிற ஆள் இல்ல, மெய் மறக்கிற ஆள். சிச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை போடல. இது மார்புல, நீ என்ன போட்டாலும் சரி போடட்டும் சரி, நான் இன்னைக்கு விரதம் தான். எதுக்கு ஐயின்னு இருக்க? எனக்கு எதிரியே நீதாயா? ராத்திரி ஆன கூட சக்கரத்தியாட்ட ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. கிளம்புயா. அம்மா, இங்க வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஆரஞ்சுல நானும் கொஞ்சம் என் வீட்டுல குடுத்துட்டு தான் வந்தேன். அப்ப புடிச்சு போலாம் போலான்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவரு விட்டாதானே நினைச்சேன். ரொம்ப நேரமா என்ன உள்ள போங்க உள்ள போங்கன்னு புறகால நெம்பும் போதே ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு. இது பாரியா, இன்னைக்கு நானே உள்ள போயிட்டா கூட நீ என்ற வீட்டு வாசல்ல தான் படுக்கணும். தப்பி தவறி உன்னை வீட்டுக்கு போன வெடியால் இருக்குது வேடிக்கை. இத பாரு புள்ள, என்ன வீட்டுல வச்சுட்டே வெளியூர் போனதா சொன்னேன்ல, மரியாதை என்ற கால் உழுந்து மன்னிப்பு கேள். இல்லன்னா அதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள வந்தாகணும். இல்ல, மாச கணக்குல விரதம் தான். ஒன்னு ரெண்டு நாலு நடுவாரம் ஒண்ணு இருக்கு, ஏழு பத்து. அதுக்குள்ள பத்து வந்துருச்சா? தப்பு தப்பா கணக்கு போட்ட இவ கூட எப்படி? இத பாரியா, உள்ள வர மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நீ வாங்கி கொடுத்த புடவை? இந்த ஓஹோ, ரவிக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததுதான். கண்டனே, நீ வாங்க எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னே, நான் வாங்கி கொடுத்தெல்லாம் ஒவ்வொன்னா கழுதி வீசிட்டுக்கியா, உனக்கு அவ்வளவு திமுறா? இப்ப நான் உள்ள வந்தா என்ன தெரியுமா? சும்மா வா எதுக்குயா? தைரியம் இருந்தா உள்ள வா. தைரியமா? இதுவரை சண்டை நின்னா ஒரு பையன் ஒத்தை கொத்த வாடா என்ன கூப்பிட்டது கிடையாது. இப்ப நான் கூப்பிடுறேன், வா. நீ கூப்பிடு. ஆமா வாயா, நீயா நானு பாத்துருவோம். அது தூக்கம் போச்சு. அட மீன் வேலை, அது என்ன கையில் பிடிச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாயில் வச்சு நல்லா ஊருங்க, ஊது. தூக்கம் போச்சு, ராத்திரி நேரம் பகலாச்சு, பாடம் நினைச்சேன் போது, பாட்ட பிடிச்சேன் இப்போது, கொஞ்சம் நடுக்கம் தயக்கம் தொடக்கத்தில் இருந்துச்சு, தொடத்தோட சரியாச்சு. ஏறா தூக்கம் போச்சு, ராத்திரி நேரம் பகலாச்சு. கட்டிலே சத்தம் கேட்க முன்னு ஒரு பத்து பாய கிழவிருச்சு, காலமுத்தியில வந்த சத்தத்துல எங்க அப்பாத்த கண்ணு முடிச்சா. கட்டிலே சத்தம் கேட்க முன்னு ஒரு பத்து பாய கிழவிருச்சு, காலமுத்தியில வந்த சத்தத்துல எங்க அப்பாத்த கண்ணு முடிச்சா. கடைசேவ கோழி கூடி கூட சும்மாளந்தான்.
ஏரா தூக்கம் போச்சு ராத்திரி நேரம் பகலாச்சு பாட நினைச்சேன் போது பாட்ட பிடிச்சேன் இப்போது கொஞ்சம் நடுக்கம் தயக்கம் தொடக்கத்தில் இருந்துச்சு தொடத்தோட சரியாச்சு ஏரா தூக்கம் போச்சு ராத்திரி நேரம் பகலாச்சு சின்ன பொண்ணு என்ன விட்டுருந்து அவசியாலையத்தான் தேடி பிடிச்ச பாவம் ஒண்ணு நானும் விட்டுருப்பேன் ஆனா புத்தி கடி காவி பிடிச்ச சின்ன பொண்ணு என்ன விட்டுருந்து அவசியாலையத்தான் தேடி பிடிச்ச பாவம் ஒண்ணு நானும் விட்டுருப்பேன் ஆனா புத்தி கடி காவி பிடிச்ச கையத்தொட்டும் காலத்தொட்டும் கெஞ்சி தவிச்ச பட அப்ப கூட என் மனசு ஒத்துக்கலையே கொக்கரிக்கும் கொண்ட சேவல் விட்டு விடுமா அந்த பெட்ட கோழி சத்தத்துக்கு கட்டுப்படுமா அந்த ராகத்துல சூரப்பூரி நான் தாங்க ஐயோ 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 நாகமணி பாத்தியா நேத்து உன் பிள்ளைக்குதான் முதல் ராத்திரின்னு நினைச்சுட்டு இருந்தோம் அங்கேயே கூத்து நடந்துருச்சு ஒரு நாள் ராத்திரிக்கு இப்படி ஆட்டமும் பாட்டமும் கச்சேரினா இனி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதோ நாகமணி என்ன பேச மாட்டேங்கிற நேத்து ஒரு ராத்திரி தான் பூனை ருசி கண்டிருக்கு இன்னையில இருந்து பட்டினி போட்டுற எப்படி எப்படி நாடா சொல்ற மனங்கட்டி ஒன்னு ஒரு விஷயம் கேட்டேன் பொய் சொல்லாம உண்மையை சொல்ல கேட்டா உறங்கல இருந்து என் வாயில பொய்யே வந்தது கிடையாதுங்க இந்த வீட்டுல உன் ஒருத்தனை தவிர எல்லாரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒருத்தன இல்லைங்க ரெண்டு பேரை தவிர இன்னொருத்தர் யாரு என்னைக்காவது இவளுக்கு ஒரு கண்ணால நடந்து வர்ற பொண்டாட்டியாவது இவ கண்ணை துறக்க மாட்டாளாகிற நம்பிக்கையிலதான் இத்தனை காலமா இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு உன்னை கையெடுத்து கும்பிடுற தாய் என்ற மகள் சின்றாத எப்படியாவது கரையேத்துமா கரையேத்து சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க புடவை விடுங்க உங்க வாழ்க்கையே குட்டிச்சு வரா போச்சு அதை பத்தி பேசணுங்கிற சும்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தா எப்படி எதா இருந்தாலும் கட்டல போய் படுத்துக்கிட்டே பேசலாம் ஐயோ இத பாருங்க நான் பேச போறது முக்கியமான குடும்ப சமாச்சாரம் நானும் முக்கியமான குடும்ப சமாச்சாரத்துக்கு தான் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது சொன்னா புரிஞ்சுக்கிறாளுன்னு பரவாயில்ல ஓஹோ ஏண்டி என்ன எதுன்னு தெரியாம இருந்தால நேத்து நீ தான் உசிக்கோட்ட இன்னைக்கு நான் ஒரு இதா வந்திருக்கும் போது நீ பாட்டு குறுக்கு திரும்பிட்ட என்ன அர்த்தம் அது இல்ல என்ன அது இல்லன்ட்டு இன்னைக்கு நான் வாசலையும் போய் படுக்க முடியாது ஏன்னா கட்டில தூக்கி மண்ணாங்கிட்ட கொடுத்துட்டேன் அதான் நீ கெஞ்சினா மிஞ்சுவ மிஞ்சினா கெஞ்சுவ பரவாயில்ல இன்னைக்கு நான் வெடிய வெடிய குப்பரப்படுத்துக்கிறேன் பாரு புருஷன் பொண்டாட்டின்னா ராத்திரி மட்டும்தான் உலகம் நினைக்கிற மனுஷன் கிட்ட என்னத்த பேச முடியும் சரி சரி கட்டில படுத்தாச்சு இப்பதான் என்ற கண்ட குட்டி எனக்கு வருது பாரு என்னாச்சு ஏண்டி கழுத்து காது மூக்கொண்ணு அங்கங்க செயினு ஜிமிக்கியா மாட்டிட்டு இருக்கியே ஆமாமா எனக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்தா கூட உங்களுக்கு அந்த சொகத்து மட்டும் குறைச்சல இல்ல இன்னைக்கு எதுவுமே கட்டு போறது இல்ல எல்லாம் அப்படி அப்படியேதான் இருக்கும் குத்துட்டும் முள்ளு காட்டுல சுத்தனவன் இந்த குத்தல என்ன என்ன பண்ண போது சிந்தராசு சிந்தராசு ஆட்டா கொஞ்சம் இங்க வாப்பா ஆட்டா நானே என்ற வீட்டுக்காரியும் இங்க முக்கியமான ஒரு குடும்ப சோழியா கலந்து பேசிட்டு காத்தா அவசியம் வரணுமா நான் எப்ப கூப்பிட்டாலும் என்ன எதுக்குன்னு கேட்காம ஓடி வருவேன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் கேள்வி எல்லாம் கேக்குற இல்ல இல்ல வந்துட்டா எந்த நேரத்துல போறதுன்னு இல்ல பேச படியா இது முக்கியம் தாண்டே ஆனா அப்பா கூப்பிடுறாங்க நான் போகணும் ஐயோ நீ தூங்கிறாத அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறா ஆத்தா அந்த கட்டில போய் படுத்துக்கப்பா பிள்ளை ருக்கு ஆத்தா ரூம்ல படுத்துக்கடா நீ வா நம்ம ரெண்டு பேரும் கட்டில படுத்துக்குவோம் இல்ல சிந்தாசு நீ மட்டும் போய் படுத்துக்க ஆத்தா நீ என்ற வீட்டுக்காரி இது ஆடி மாசம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்ந்தா குடும்பத்துக்காக நீ மட்டும் போய் படுத்துக்கப்பா ஏன் ஆத்தா நல்லா தெரியும் இன்னைக்கு ஆடி பிறந்ததா நல்லா தெரியும் நீ நம்ம வீட்டு கேலண்டரை பார்த்து சொல்லியிருப்ப நம்ம வீட்டு கேலண்டர் சரியில்ல ஆத்தா சரியா இருக்கு எனக்கும் நல்லா தெரியும் ஏனாத்தா ஒரு நாள் முன்ன பின் இருந்தா பரவாயில்லையா ரொம்ப தப்பு பேசாம போய் படு ஒண்ணு பண்றேன்னே நான் போய் ரூம்குள்ள ருக்கு கிட்ட
பேச்சு கொடுத்துட்டே படுத்துக்கறேன். பேச்சோட நிறுத்திக்கிறிய? கஷ்டம் தான். அப்ப போய் படு. நினைக்கிற மாதிரி யோகியமான பொம்பளை இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா
அவங்கள ஒரு பொம்பளைன்னு சொல்றதை விட ராட்சசின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க மூத்த குடிப்பையன், சொத்து கூட உங்க பேர்ல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலயே உங்க படிப்பை கெடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்க அப்பா கேட்டுடுவாரோங்கிற பயத்துலதான் அவருக்கு பைத்தியங்கிற பட்டம் கட்டி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கும் வராது. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம் சொல்லுவாங்க, ஆனா உங்க ஆத்தாளுக்கு பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, விடுற மூச்சு எல்லாத்துலயுமே விஷம் தான். எனக்கு காசு பணம் பெருசில்லைங்க, நீங்க நல்லா இருக்கும் அதான் முக்கியம். ஆளுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உங்க அத்தை மாமா ஆத்தா எல்லாத்தையும் வீட்டு விட்டு அமைச்சிருங்க. இன்னொரு தவாய ஆத்தாவை பத்தி ஏதாவது பேசினேன் உன்னை போல பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். அங்க என்னப்பா சத்தம் நிறை? என்னப்பா அது, அந்த பொண்ணு கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. இவன் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சாத்தா? முந்தான இடத்து வந்தவன் உன்னை பத்தி என்னென்ன வார்த்தை தெரியுமா? நீ பொம்பளையே இல்லையா, ராட்சசியா. உன்னாலதான் என்ற வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சான். என்ற படிப்பை கெடுத்தது நீதாங்கிறா, அப்பனுக்கு பைத்தியார பட்டம் கட்டது நீதாங்கிறா. அது மட்டும் இல்ல ஆத்தா, என்ற சொத்தை நீ அனுபவிக்கணுங்கிறதுக்காத்தான் இத்தனை நாள் என்ற கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்தியா. அபச்சாரம் அபச்சாரம். இந்த சரியான சந்தர்ப்பத்துல நீ ஏதாவது செஞ்சியா ஆகணும். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நான் அவளை மருமகளா நினைக்கல, மகளாத்தான் நினைக்கிறேன். கேட்டேடி, இதான் என் ஆத்தாளோட பெருந்தன்மைங்கிறது. சின்ராசு, அது உலகம் தெரியாத குழந்தைப்ப. யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து அவன் மனசை கெடுத்திருக்காங்க, போனா போது மன்னிச்சு விட்டுருப்பா. இத பாரு, என் ஆத்தாள பத்தி நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு மரியாதை ஆத்தா கால் விழுந்து மன்னிப்பு கேளு என்று யோசிக்கிறேன். இத பாரு, இப்ப நீ கால் விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் தயவுதாச்சினமெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க ஐயர் விட்டு கணிச்சிருவாக்கும். நான் செவத்துக்குள்ள நடந்த புருஷ பொண்டாடி சமாச்சாரத்தை எப்ப 4 பேர் நடுவில் கொச்சப்படுத்தினீங்களோ இனிமே நான் இங்க இருக்க போறது இல்ல. இப்பவே கிளம்புறேன். மருமகளே, கேவலப்படுத்திட்டா, கேவலப்படுத்திட்டா, சின்ராஜ் கேவலப்படுத்திட்டாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவன் அவமானப்படுத்திட்டாரு. சின்ராஜ் இறங்கிடாரு. ஏல நின்ட்ட, இவ்வளவு ரோசமா கிளம்பினிய, போக வேண்டிதானே. இவ்வளவு அசிங்கம் நடந்திருக்கு, மன்னிக்கலாம். அர்த்தம் இல்ல பேசாத மாமா. அதுக்கு இல்ல என்ன தவறு இல்லன்ட்டு இவன ரோட்ல போற பொம்பளையா? அட நான் சொல்ல பேசாம இரு. நீங்க நான் தப்பன்றது இல்ல, தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல. அட ஒண்ணையா கேவல பேசுறது எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாரு. சரி சரி சரி, என்னடி திடீர்னு கடை இந்த பக்கம் திரும்பி நின்னையா? சின்ராஸ் மனசு சின்ராஸ் தான். டேய் சாமா வா. டாக்டர் ஏண்டா உங்களுக்குள்ள சண்டை வரது இல்ல? ஏண்டா இங்க வேடிக்கை போடா. நீ என்ன ஜன்னல் திறந்து வச்சிட்டு தூக்கம் வரல? ஆளாளுக்கு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு நுழைஞ்சனோ அன்னையில இருந்தே ஏராஜாங்கன்னா நடக்குது. நீ மாத்த முடியல. இனிமே சோறு திங்கிறது ஒண்ண தவிர வேற எதுக்கும் வாய் திறந்துறாரு. முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப கலைச்சிட சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? 1, 2, 3 படிச்சிருக்கல. அல்ல 24க்கு மேல என்ன வரும்? கேக்கர் நல்ல சொல்ல. 25. அதான் அதான் உன் நம்பர். 24 பேருக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு மட்டும் தாலி கட்ட சொல்றையே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னங்க என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. போ. மம்பட்டி பிடிக்கிற கை மாட்டு முதுகுல தட்டினாலே உட்கார்ந்து எந்திரிக்குது. அவளை போய் 5-6 அரைஞ்சிட்டேன். பாவம் அந்த புள்ள, காலையில எந்திரிச்சு சோறு தண்ணி சாப்பிட்டாலே இல்லையா தெரியல. என்ன விட்டா என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு அந்த வீட்டுல வேற யார் இருக்காங்கன்னு வேண்டாம். பொறுக்கிட்டே இருக்கீங்க, பேசுறது கேளுயா? ஐயோ, என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே. ஐயோ, கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்காரன் நீங்க என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தாளை பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம். சரி விடியா,
சாயங்காலம் சித்தோடு சந்தைக்கு போய் அஞ்சாறு சுங்குடி சேலை பிடிச்சிட்டு வந்து ராத்திரில ரகசியமா கொடுத்து குசு குசுன்னு போய் சமாதானப்படுத்த போறேன் இல்லையாப்பா. இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்லையா நிக்கிறாங்க. பாலத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு வா. அட, நான் இப்பதானுங்க சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறோம். இலைய எடுத்துட்டு வாண்டப்பா. என்ற கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும். அது இல்லைங்க, நீங்க சாப்பிட்டு சட்ட கொடுங்க, அதுலயே சாப்பிட்டுக்க. எல்லாம் சரி, மனசு தொடராப்புல என்ற ஆட்டாளை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆத்தாவை பத்தி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரு பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யாருக்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க. சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா, ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்ப நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அப்படி இருக்கு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆயிரம் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல, நீ பாட்டுக்கு மலாத கை நீட்டி அடிச்சா என்ன வேண்டாம். என்ன பண்ண, அப்பப்ப ஆளாளு கடிக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது. காரணம் எல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனால தான் நெல்லு கூட தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது நெல்லு கூட தீ பிடிச்சு எரிஞ்சதா? ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு கூட தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் வெள்ள வண்டி தீ பிடிச்சு வெள்ள எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ற தோட்டத்துல ஒரு தவாக நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, கணக்கு புக்ல அப்படிதான் எழுதிருக்கு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான தொல்லைன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்கு பிள்ள, இந்த கணக்கு ரோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோன். யோ, அங்க என்ன பார்வை, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீ பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்னையா படிக்கிறேன், நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம் எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சிங்கராசு. இந்த கேப் மாறுத்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், என்ற வீட்டுக்கார நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா, நிஜமா நெல்குடோன் தீ பிடிச்சதா? அது அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ மன்னாங்கட்டே, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆன சோழ துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கி இந்தாங்க. மரியாதையா உண்மையை சொல்லு, நெல்லுக்குடன் தீ பிடிச்சது வெள்ள மண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் திருண்ண? ஐயோ சத்தியமா நான் திருடவே இல்லைங்க, கணக்கு எழுதுறது மட்டும் நான் காத்து திருந்தாலும் அப்ப மாமா எங்க மாமா ஓட பாக்குறீங்க மாமா? இப்ப நீ மரியாதைய பக்கத்துல வரல, தயவுதாச்சனியுமே பார்க்க மாட்டேன், சொல்லாய் சுடுற மாதிரி சுட்டுருவேன். சின்ராசி, உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா, அரசப்பட்டு சுட்டுறாதே செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்சல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன் மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது, கூட பிறந்த அண்ணாங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டு இருந்த, பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. ஏ மண்ணாங்குட்டி, இப்பத்தான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிரிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணும். ஏதோ நடந்ததே நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்னா சரியாத்தா. இது பாருங்க, உங்களே மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி, அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு, இவர் எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலக முடியாதவ, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு, திருண்ண காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சின்ராசு, இப்ப நான் திரும்பிட்டேன், கையும் கழுவமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபர நாடகம் ஆடுறது நோயு. உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கச்சிடு, இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிச்சைக்காரர். இந்த அடியானை நம்பு. உள்ள பாம்பு, பாம்பு உள்ள பாம்பு. யாருல பாம்பா? அதானே. ஐயோ ஐயோ, என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு பூந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு பூந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு,
பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம், அதுல கட்டுவரையும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கறத புரிஞ்சு கூட. சின்ராசி பைத்தியம் ஏதோ புலம்புது, மறுக்கே கீழ போறேன். யோ மன்னகட்டி, அந்த படுக்கை கொண்டு வெளி விரி. ஐயோ 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 ஐயோ, யாரும் பக்கத்துல வராதீங்க, படுக்கையை தொடராதீங்க. சின்ராசி இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன், படுக்கையில பாம்பு இருக்கிறது நிஜம்தான், ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. ஐயோ அதை மோதிக்கிட்டு இருக்கேனே சொல்லண்டி. ஆமா சின்ராசி, எங்களுக்கு ரொம்ப நாள பொன் குழந்தை இல்லை, நாகதேவதை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க, அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் செஞ்சா ஏண்டா, உள்ள நெசமானவே பாம்பு இருக்காடா. சத்தியமா இருக்கு மச்சாரி. இப்ப பால் கொண்டார, உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு, அது பால் குடிக்கிறான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது, மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. அது வயசான பாம்பு, கண்ட நேரத்துல வெளியில வராது, அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், பாலு கீழ எதுவும் குடிக்காது. சின்ராசு அந்த கூடையும் சொல்றதை நம்பாத, அந்த படுக்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு இவ்வளவு தூரம் நான் சொல்லிய நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டே இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க, மன கட்டிங்க வா, இந்த படுக்கையை வாங்கி பெரிய குறுக்கலாம் கடிச்சு போடுவானா. பேசினப்பா நீ. சின்ராசு நான் சொன்ன அந்த கட்டுவிரியன் தான் இதான்ப்பா, ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துலேருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பேனா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கடுப்புல செம்புள குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு விட்டு துரத்தலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது, நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே அதுல நீயும் ஒருத்த. நாளில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ, நீ தேங்காய் உரிக்கல நான் உன் தோலை உரிச்சிருவேன். தேங்காய உரிச்சிருவேன், ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு, உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனையே அனுபவி. சின்ராசு நீ சொன்ன மாதிரி எல்லா பழத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன், இந்த அதை ஆட்டா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது வியவஸ்தை இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க, உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க மாமா ஆத்தா தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என் ஆத்தா தாண்டி முக்கியம். சாவகாசமா சொல்றேன், இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுன்னா என்ன? ரோலியன் குடிமி சும்மா ஆடாது. நேத்து அவ்வளவு பயபக்தியா சந்தேகப்பட்டேன், ரொம்ப நல்ல நாடகம் ஆடிட்டேன். முள்ள முள்ளாலத்தானே எடுக்கணும், அதனால உங்க வழிக்கே வந்துட்டேன். என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. சர்வ ஜாகிரதையா இருக்கேன் அத்தை. நமக்குள்ள ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
இனிமே எந்த காய எப்படி நகர்த்த போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க. அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். இதுதான் நான் நகத்துற முதல் காய். நாற்பத்தி ஆறு ஐம்பது நாற்பத்தாறுக்கு அப்புறம் நாற்பத்தி ஏழுரா. காசை எப்படி எண்ணியோ அதே மாதிரி எண்ணு. இந்த பாடவர ஆக்கோல். அவசரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. தேவையில்ல, எங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா, சிங்கப்பூர்ல ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் நான் போய் நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு என்ன வேணாலும் செய்வாரு. தயவு செஞ்சு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துமா. உன் கால வேணாலும் விழுறேன். அதா உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவ கால போய் விழுகிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? என் வீட்டுக்காரர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு, பட்டணத்துல ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். அதுக்கு உங்க ஆத்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சின்ன சம்பாதிச்ச சொத்து, கண்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாண்டி, சொத்து புற சின்ன பேர்ல தான் இருக்கு. அவருதானே இந்த வீட்டுக்குள்ள. நான் வெறும் தத்துப்புள்ள மாதிரி தானே. ஏய் தம்பி, ஏண்டா ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுன, நீ அதே மாதிரி பேசுன, என்ன அர்த்தம்? ஏன் ஆத்தா நான் வேற, தம்பி வேறையா? டேய், இப்போ உனக்கு என்னடா ஆஸ்பத்திரி தானே வைக்கணும், உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன பில்டிங் கட்டணும், மிஷினரி வாங்கணும், ஸ்டாஃப், நர்ஸ். ஆடா நீ என்னமோ செலவு பண்ணிக்கோ, காசு எவ்வளவு வேணும் சொல்லு. ஒரு 6 லட்சம் தேவைப்படும். ஐயோ, தமிழ்ல சொல்றா? 6 லட்சம் அவ்வளவுதான்டா. பிள்ளை நே துண்டகிட்டேன், உள்ள வைக்கிற அப்பயே பொட்டியோட எடுத்துட்டு. என்ன அண்ணியா ரொம்ப யோசனை பண்றாங்க? நல்லா இருக்கேடா, புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தூக்கி கொடுக்கணும்னா என்ன? அது சரியா, நான் சம்பாதிச்சு என் தம்பி கொடுக்குறேன், அது அவ சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? வேண்டாம், போய் மலார எடுத்து வாடே. இந்த பாருங்கண்ணே, நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேண்டாம், எல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 1 இயர்ல வட்டி மூலமா திருப்பி கொடுத்துறேன். போறாங்க என்ற வாயில் நல்லா வந்துருமாக்கும். சின்ராஸ் தம்பி, டாக்டர் எனக்கு எப்பேற்பட்ட கௌரவம் தெரியுமா? வேண்டாம் வேண்டாம் ஆத்தா, உன்ற கை ராசியான கை, உன்ற கையால வாங்கி தம்பி கிட்ட கொடு. அப்பதான் தம்பி திறக்கிற ஆஸ்பத்திரிக்கு நிறைய நோயாளிகள் வருவாங்க. முன்பே குடு. ஓ, நல்ல சாமி கும்பிட்டு கூட ஆத்தா. ஏன் சின்ராஸ், மணி 1 ஆயிடுச்சு இல்ல? ஏனாட்டா இல்ல, நல்ல நேரம், அதுக்காக கேட்டேன். கொடுமா. ஏங்க, எங்கேயோ கண்காணாத இடத்துல ஆஸ்பத்திரி திறக்கிறத விட நம்ம ஊர்லயே உங்க ஆத்தா பேர்லயே ஒரு தர்மாஸ்பத்திரி திறந்தா அது ஆத்தாவுக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும்? நமக்கு இந்த ரோசனை வராம போச்சு, இதுக்கு தான் பொண்டாட்டி வேணுங்கிறது. ஏனாத்தா அப்படியே செஞ்சிருவே. மகாஜனகளே, என் புருஷனுக்கு உயிருக்கு உயிரான ஆத்தா, அதாவது என்னோட மாமியார், அவங்க இந்த ஆஸ்பத்திரிய தர்மாஸ்பத்திரியா திறக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாருங்க, அது மீறின சமாச்சாரம். அதுக்காக பெற்ற அன்னைக்கு முதல் மாலை. அடுத்தபடியாக அன்னையின் உத்தம புத்திரனுக்கு அன்பு மாலை. சிங்கப்பூர் சீமாட்டி, கொழுந்தனாரின் இல்லத்து இளவரசிக்கு கைவசம் உள்ள கடைசி மாலை. ஏண்டி, கோயில்ல பலிக்கடாய வெட்டுறதுக்கு முன்ன அதுக்கு மாலை போடுவா, அதே மாதிரி ஒரு பிரம்ம தோணுது. ஏப்பா, அந்த பயப்புலதான் டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவனுக்கு மாலை போட்டா கௌரவம் எனக்கு எதுக்கு? நீ இப்போ மாலை போட்டுக்க வேண்டிய முக்கியமான நேரம்ப்பா, போட்டுக்கு சிங்கராசு. அமைதி அமைதி, எனங்க இனிமே நோயாளிகளை கூப்பிடலாம், உங்க தம்பி ஊசி போட்டு. இத பாருங்க, என்ற தம்பி மருந்து மாத்திரை மிஷின் எல்லாம் நாளைக்கு டவுன்ல தான் போய் வாங்கிட்டு வரணும். வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடம்ப பார்த்துட்டு சீட் எழுதி கொடுத்து சொல்றேன், நீங்க மருந்து வாங்குறதுக்கு நானே காசு கொடுத்துறேன். கச்ச கச்சனை முடிக்காம எல்லாரும் ஒரு ஓசல லைனா வரணும். ஏனுங்க, இது தர்ம ஆஸ்பத்திரி, ஏதோ ஏழைபாளிகளுக்கு ஊசி போடுறதுக்காக திறந்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காரங்க நீங்க முதல்ல வந்து என்ன, எப்படி வேற எங்க போய் ஊசி போட்டுக்கோங்க. நான் ஊசி போட்டுக்க வரல, போடுறால செக் பண்ண வந்திருக்கேன். உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சது நிஜமானு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். எனக்கு நல்லா வாயில வந்துடும் பாரு. நீ பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கலாம், அதுக்காக என்ன வேணாலும் பேசுறது அர்த்தமா? என் தம்பிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டர் படிக்க வச்சது நானாக்கும். அது இல்லாம ஏயா ஊர கூட்டி திருவிழா மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பேன். அண்ணன் நான் பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் நம்பர் வந்திருக்குன்னு அந்த பையன் காட்டினப்போ 1000 பேர் கண்ணாடம் போட்டோம். ஏன்னா ஆளுகிட்ட என்ன பேசுறதுன்னு ரோஷம் பண்ணிக்கிட்டு பேசு. அனாவசியமா பதட்டப்படாதீங்க, உங்க தம்பி டாக்டர் இருந்தா அந்த சர்டிபிகேட்ட காட்ட சொல்லுங்க. என்ன கேக்குறாங்க? இது பாருங்க, கவர்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆர்டிஓ டவுன்ல இருந்து அந்த பைய வரும்போது இவ்வளவு பெரிய ட்ரங்க் பட்டி கொண்டு வந்தான், அது நிறைய காகிதம் இருந்தது, எல்லாம் அதான் இருக்கும். இது பாருங்க,
இவருக்கு இதெல்லாம் புரியாது. படிச்சவர்கிட்டயே பேசுங்க. டேய் நீ ஒண்ணும் பயப்படாதடா. அந்த என்னமோ கேட்டாரே அதை மட்டும் காட்டிடு. காலத்தமெல்லாம் வித்து போய் அவர் நான் கம்பி என்ன வைக்கிறா இல்லையா பாரு. போயா எங்க மிஸ் சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கான்ஸ்டபிள்ஸ் எஸ் சார் வணங்க மாட்டேன் கொஞ்சம் இருக்க ஐயா என் ரூட்ல யாருக்குமே படிப்பறிவு இல்லைங்க அதனாலதான் இந்த பயமுள்ள சொன்னதை நம்பி யதார்த்தமா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேயா ஊருக்குள்ள பெரிய பண்ண ஊடுன்னா பெரிய பேருங்க இப்ப இந்த பயலுக்கு நீங்க கையில விளங்க மாட்டா அது எனக்கும் என் ஆட்டாளுக்கும் சுருக்கு மாட்டுற மாதிரியா எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல என் ஆட்டா மரியாதை மானத்தை எல்லாம் காப்பாத்துக்க ஐயா உன் தம்பி இதுவரைக்கும் எந்த நோயாளியும் பார்க்கல அப்படி பார்த்து ஏதாவது உரி நடந்திருந்தா நான் நினைச்சா கூட மன்னிச்சிருக்க முடியாது இனிமே உன் தம்பி டாக்டர் நிறைய மறந்து சொல்லு நடங்கய்யா மாட்டிக்கிட்டு பேசாதயா மகாபாரதத்துல கிருஷ்ணவட்ட சக்கரத்தை அர்ஜுன தடுத்து நிறுத்தல நம்ம அர்ஜுன இவன் தாயா டேய் அண்டாண்டாவா சோறு போட்டு வளர்த்திருக்கேன் எங்கயோ மல்யுத்த போட்டியில கலந்துகிட்டு எவனையும் அடிச்சு இப்படி மான மரியாதையோட வந்தது என்ன பிரயோஜனம் இல்லடா இன்னைக்கு நீயா சின்ராசான் முடிவு பண்ணி ஆகணும் மகனே மனோகரா ஆற்றாயா அது தலைகுத்தி உட்கார்ந்திருக்கா மாதிரி மண்ணாங்கட்டி அவன் தாண்டா சின்ராசுக்கு வலது கையி அவனை நாலு சாத்து சாத்துனு வையி என்ன எதிரி சின்ராசு ஒடியாருவான் அதான் சாக்குன்னு அவன் கைய காலை எடுத்துரு புறப்படு பறந்துடு உடம்பு நீயா நானாங்கிறத பாத்துருவோம் வர Thank you.
ஒன்னு ரெண்டு மூணு படிச்சிருக்கேன்ல சொல்லு பாக்கலாம். அதான் கணக்கு இருக்கானே, இப்ப இருக்குமா கணக்கு? விஷயம் இருக்கு சொல்லு. என்னங்க சொல்ல மாட்டேங்கிறான்? உங்க அம்மா கட்டிருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, நான் கட்டிருக்கிற தாலிக்கு மூணு முடிச்சுதா, இப்ப நீ கட்ட போற தாலிக்கு மூணு முடிச்சுதா. மாமா ருக்மணி, என்ன மாதிரி இதெல்லாம்? இந்த பொண்ணு முடியாம இருக்கு, அதுக்கு உங்க பையன் தான் காரணம். இந்த ஏற்கனவே வேற பண்ணிக்கிறியா? வாங்கடா தலைய. சின்ராசி, இன்னும் ஒரு பத்து அடி வேணாலும் அடிச்சிருக்கா அவன். இது வேண்டாம், அந்த பொண்ணு என்ன ஜாதியோ என்ன இடமோ, மான மரியாதையெல்லாம் போயிடுமே இல்லையா? அத முதல்ல இவன் யோசிச்சிருக்கோம். டேய் வாங்கடா தலைய, வாங்கடா. ஐயோ மானமே போச்சடா. ஏங்க ஏற்கனவே அவர் அடிச்சிட்டாரு, நீங்க வேற போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே. உனக்கு என்னடா அவன் மேல திடீர்னு அக்கறை? மச்சான் ஆயிட்டாரு. மச்சானா? ஆமாங்க, இதான் தங்கச்சி தான். தங்கச்சியா? ஏண்டா நீ அடிச்சானா அச்சடா? ஆமாண்டா சம்பந்தி. ஐயோ எவன் எவனுக்கோ நான் சம்பந்தி ஆயிட்டேனே. நீ பேசாம போட்டு நாகமணி எல்லாருமா சேர்ந்து ஆத்தால என்ன பண்ணி நெத்தியில காய ரத்தம் எல்லாம் வருது? சின்ராசு நீங்க சொல்லப்படாதீங்க, நான் சொல்றேன். இது பாருங்க, உங்க ஆத்தா தலை சுத்தி மயக்கம் போட்டு மாடிப்படையில இருந்து கடற்கடன் உருண்டு வடிஞ்சிட்டாங்க. ரத்த கொதிப்பு அதிகமா இருந்தாதான் இந்த மாதிரி மயக்கமே வரும். ரத்த கொதிப்பா? அது மட்டும் இல்லடா சின்ராசு, வித்த அதிகமானாதான் இந்த மாதிரி தலையெல்லாம் சுத்தும். சின்ராசு எனக்கு ஒண்ணும் இல்லடா, மாடிப்படையில எண்ணெய் இருந்ததோ தண்ணி இருந்ததோ பாக்காம வந்து வலிக்கு விழுந்துட்டேன். அதை போய் எல்லாம் பெருசுப்படுத்துறாங்கடா. இத பாருங்க, இதே பித்தம், இதே வாந்தி, இதே மயக்கம் எங்க பாட்டுக்கே இருந்துச்சு. சரியா கவனிக்காதனால வாழ வேண்டிய வயசுல எங்க பாட்டு பொட்டுன்னு போயிடுச்சு. யோ நீ வேற கண்டது கிடையாதெல்லாம் சொல்லி குழப்பாதையா? அத்தா எதுக்கு உன் உடம்ப ஒரு தடவை வைத்தியிட்டு காமிச்சுக்கோ. சொன்னா கேளுப்பா சின்ராசு, எனக்கு ஒண்ணும் இல்ல. அத்தா ஏன் திருத்துக்காவது ஒரு தடவை காமிச்சுக்கோ. அத்தா நீ படா. அத்தா வைத்தியர எதுக்கும் கையெல்லாம் பிடிச்சி நாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அடி துடிப்பு நல்ல சீராவே இருக்க. தலை சுத்தி மயக்கம் போட்டு மாடிப்படியிலிருந்து கடகட கடகடன்னு உருண்டு விழுந்திருக்கா. இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்திருக்கும் போது முட்டாள் தரமா நாடி துடிப்பு சரியா இருக்குன்னு சொல்லியா? கரெக்டா பாருங்க. தப்பு 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 தப்பு, நாடி துடிப்பு தாறுமாறாவே இருக்கு. ஐயோ ஆமா, அந்த ரத்த கொதிப்புலாம் எப்படி இருக்குன்னு பாரு. ரத்த கொதிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. பாத்தா ஏன் வைத்தரே, சக்கர வியாதிங்கிறது ரொம்ப மோசமான வியாதி. எதுக்கும் அதுவும் இருக்கான்னு செக் பண்ணிடுங்களேன். அது பெரிய வியாதியாச்ச, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கைக்கு அதிகமான ஓட்டம் வரணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாரு. யோ வைத்தியர வந்துகிட்டே இருக்கியா? சக்கர வியாதியும் இருக்கு. ஐயோ இந்த வியாதியில இருக்கிறவங்க களியும் கம்மஞ்சோடும் தவிர வேற எதுவுமே சாப்பிட கூடாது இல்ல? ஆமாமா, அது ரெண்டு தவிர்த்து வேற எதுவும் கொடுக்க கூடாது. சின்ராசு எல்லாருமே சேர்ந்து சதி பண்றாங்க. ஆத்தா பராத்தா, இத பராத்தா, உனக்கும் வயசாயிருச்சு. இத்தனை நாளா என்னென்ன சாப்பிட்டு அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆனா இனிமே கொஞ்ச நாளைக்கு வைத்தியர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு அதை கேளாத்தா. சின்ராசு அன்பு தங்கிக்கு என்ன ஆச்சு? ஏகப்பட்ட வியாதி வந்துருச்சு, இனிமே களியும் கம்மஞ்சோரை தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டார். ஐயோ கூட பிறந்தவள கடைசியில கழுவிங்கிற நிலைமைக்கு நீயே வந்துட்டியா? இத பாருங்க, உங்க ஆத்தா சாப்பாட்டுல மட்டும் கட்டுப்பாடா இருந்தா பத்தாது, இனிமே அவங்களுக்கு பரிபூர்ண ரெஸ்ட் தேவை இல்ல வைத்தியரே? ஆமாமா, சும்மா நடமாட்டமே இருக்க கூடாது, எல்லாம் படுத்த படுக்கதான். என்னையா சுத்த அர்த்தங்கிட்ட தனமா பேசிட்டு, இந்த வீட்டோட வரவு செலவு பூராத்தையும் என்ற பொண்டாட்டி நாகமணி தான் கவனிச்சிட்டு இருக்கா. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கலுக்காக ஒரு நாளைக்கு 900 பீரோவை துறக்கறா மூடுறா, அதுவே பெரிய அலைச்சல் தானே. ஆனா அதுக்காக கஜானா சாவிய யார் அனுப்பி கொடுக்குறதுன்னு வேண்டாம். இருக்கும் பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க சம்சாரம் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என்ன வேலை வெட்டி செஞ்சிருக்காங்க? சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு படு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கஜானா சாவி அவங்க வாங்கி வச்சுட்டா கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும்? கெழுச்சல் கலப்புற மாதிரி பேசாத,
நான் காலேஜ் வரைக்கும் போய் டிகிரி கோர்ஸ் வாங்கினவ. இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்யறதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மறுமலா நான் வரல. ஓஹோ, காலேஜில படிச்சா இதெல்லாம் எடுபடி வேலைன்னு அர்த்தமா? அந்த சாவி குடு. அவளுக்கு எதுக்கு பவின் தரமோ? நீ பயப்படாத, அந்த சாவி குடு. இத பாருடி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வரவு செலவுமே நீ தான் பாத்துக்கற. தப்பி தவறி இந்த சாவி மட்டும் வேற யாருக்காச்சும் கைக்கு போச்சு, உன்னை தொலைச்சிரும் தொலைச்சு. இப்படி ஐயோ, சாவியும் போயிடுச்சா? மாமா, உனக்கு எதுக்கு அழுக? என்ன விஷயம் சொல்லு? நீங்க அப்பா போறீங்க. நான் ஐயனாவ போறேன். அதுக்குள்ளே நமக்கு வயிற்று போச்சு. ஆத்தா, நீ கிளவி ஆயிட்ட, உனக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. பண்ணாங்கட்டி, நீ ஓடி போய் மாமனார் வீட்ல மாப்பிள்ளையோட வீர சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்துரு. சரிங்க. ஐயோ, எதுக்கு ரெக்கப்படுற? பெரிய சமாச்சாரம் சொல்லுவாங்க, அது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மனசு குழு குழுன்னு சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வேணா கேளு, அதை நான் வாங்கி தரேன். நீங்க தான் என்கிட்ட பிரியமா இருக்கிறீங்களே, அது ஒண்ணு எனக்கு போதும். அது சரி புள்ள, இன்னைக்கு நீ புள்ள காட்சி ஆச்சா, வேற ஏதாவது ஸ்பெஷலா கேளு, அதை நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயோ, என்னங்க அது ஸ்பெஷல்? என்ன நாகமணி, காலையில இருந்து என் பிள்ளையும் புருஷனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனிக்ஸும் ஜூஸோ கொண்டு வந்தா வெறும் கையோட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கூட்டி வச்சுக்க. அது சரி, அவளுக்கே கஞ்சியும் கரியும்னு ஆயி போச்சு. மொத்தத்துல நம்ம ராஜாங்கம் தலகீழ மாறிப்போம். மம்மி, வைஃப் வைஃப் டிரஸ் செலக்ஷன். என்ன புள்ள? பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. அத்தை டிரஸ், அடா 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 அடா. அங்க மாடர்ன் டிரஸ், பியூட்டிஃபுல். கடுக்கம் கொடுங்க. கைய கொடுங்க. இத்தனை நாளும் உங்க பிள்ளைக்கு போட்டிருந்தீங்களே கடுக்க. Father, yes, coming my dear son. My wife going picnic. தூள் கலப்படாம, my going walking. நேரம் தான். ஏன் பிள்ள, கொஞ்சங்கிட்ட சொல்லி மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த, எனக்கு டிராக்டர் மட்டும் தான் ஓட்ட வரும். தைரியம் ஓட்டுங்க, தன்னால் வரும். உட்கலாங்க, கறி உடுங்க. அன்பு தங்கையும் பாச மலரே, நம்ம கப்பல் கவுந்தது கவுந்ததுதான். இனி அது கரை ஏறவே முடியாது. எல்லாருமா சிங்கப்பூர் கப்பல் ஏறிடுவோம். அங்க யார் யார் இருக்காங்க? இவ யாரு? இவ பைத்தியக்காரி. நாகமணி பையன் கல்யாணம் கட்டிக்கிட்ட இடம் பெரிய இடமுடி. அன்னைக்கு வந்த போது அந்த சம்பந்தி சொல்லல, சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் பாக்கி இருக்குன்னு. எல்லாரும் அங்க போய் அதை அழிச்சிரும். ஐயா வணக்கம். ஐயோ, நாங்களும் ஓ நிலவரம் ஐயா. என்ன இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகம். இந்த இத வச்சு. பாரு, நான் பிச்சு எடுக்க வரலீங்க, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். எந்த பொண்ணை சொல்றாரு? அப்பா, அம்மா, அப்பா, அம்மா. நீ சௌக்கியமா இருக்கியாமா? நல்ல சௌக்கியப்பா. தானியா, பின்ன என்ன திங்கிற லட்டா? ஏண்டா டாக்டர், என்னடா எல்லாம் ஒரே பிராடா இருக்குது. அன்னைக்கு வந்த மாமனார் குபேரனா வந்தா, இன்னைக்கு வந்த மாமனார் குசேரனா வந்த நிக்கிறா. ஏய், உனக்கு ஒரிஜினல் மாமனார் எவன்டா? என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப தெய்வீகமானது. ஆனா
காசு பணம் இருந்தா தான் நீங்க மதிப்பீங்கன்ற காரணத்தினால அன்னைக்கு அப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணேன். நவ் ஹீ இஸ் மை ரியல் ஃபாதர் இன் லா. நீயும் உன்ற இங்கிலீஷும். ஐயா, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா பொண்ணை பார்க்க வர்றேன். வெறுங்கையோட வரக்கூடாது இல்லைங்களா? அதனால கடலை பொறி அவளு உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறோம். அடுத்த நோக்கம் இங்கதான். இங்கேயா? ஆமாங்க, வியாபாரத்துல பலத்த நஷ்டம். என்ன வியாபாரமும்? பொறி கடலை. ஓஹோ, இப்ப கொண்டு வந்ததுதான் கடைசி பொறியோ? மேற்கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம்? பொண்ண வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏதோ கடைசி காலத்திலேயாவது வயிறார சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலான்னு வந்தேன். தேத்துன உடம்பே இங்க காத்து வாங்கு. நாகமணி, இந்த பொறி கடலை சமாச்சாரம் வெளியில தெரிஞ்சது நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடும். அதான் போயிடுச்ச. ஐயா குசேலரே, இந்த வீட்டுல ஒரு கிருஷ்ண பரமாத்மா எங்களை எல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு சின்ன ராசு. அவர்கிட்டயும் அவர் பொண்டாட்டிக்கிட்டயும் நீங்க யாருங்கிற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க ஐயா. தப்பு, நான் வர்ற வழியிலேயே சின்னராச பாத்துட்டேன். அவருதான் வீட்டுல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, நீங்களும் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடே வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, மீதி தேங்காய நீங்க உறிஞ்சு. நன்றி. நாகமணி, சிங்கப்பூர் கப்பலும் கவிந்துருச்சு. கடைசி முயற்சியா ஏதாவது திட்டம் வச்சிருக்கேன் அம்மா. அத நான் வாயால சொல்ல போறதில்ல, காது வழியா சொல்ல போறியா? நான் சொல்றது விளையாட்டு இல்ல. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவளை வேறோட சாய்க்கிறனா இல்லையா பாரு. பாண்டி சீம ஓரமா இமாமன் வீட்டு தோட்டம், தை மாசம் மால நேரமா உவாசம் ஆள தூக்கும், நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம், முத்தம் முத்தம் என்று பூவ சத்தம். நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா இமாமா தென் பாண்டி சீம வீட்டு தோட்டம், தை மாசம் மால நேரமா பூவாசம் வாழ தூக்கம், நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம், முத்தம் முத்தம் என்று பூவ சுத்தம். நாவட்டம் போடும் பட்டு பூச்சிதாமா நீவாமா. தேனை தீனை கருத தாவணிய உனக்கு எப்ப
எப்படி 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 இன்னொரு வாட்டி சொல்லு. மானே மாறி கொழுந்த தேனே தீனை கருத தாவணியே உனக்கு நீ ரசிக்கிறதோ நான் பார்த்து புக்கேன் என் பருவத்துக்கு நான் போவையிட்டேன் பாடா படுத்துற நீ 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 பட்டு பூவா பறக்குற வாவா நீ பாண்டிச்சி மெவ்வோரம்மா வீட்டு தோட்டம் தை மாசம் மாள நேரம்மாள தூக்கம் நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம் முத்தம் முத்தம் என்று பூவச்சத்தம் நீ வட்டம் போடும் பட்டு பூச்சினா குங்கும பூவை உள்ளதாச்சு பொம்பளைக்கு தினமும் பாலில் கலந்து குடி சக்கர குழந்தை நல்ல சகப்பா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வசதியானது. மெட்ராஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதை தினமும் பாலில் கலந்து ருக்மணியை குடிக்க சொல்லுங்க. இந்தாங்க பாருங்க. அப்பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பலகாரத்தை பாக்குறேன். வாங்க வந்து அடிக்கிங்க. பாபா கொஞ்சம் இருங்க. என் நேரமும் சாப்பிடுறதா உங்களுக்கு முக்கியமா? அதுக்கு இல்ல ரங்கமணி. ருக்மணி வந்துட்டா ஒண்ணு கூட கல்ல காமிக்க மாட்டா. எல்லாத்தையும் எடுத்து என்னட்ராயா? அப்ப நம்ம வீட்டு பின்னாடி அரளி செடி இருக்கே, அதுல இருந்து ஒரு நாலஞ்சு விதைய பறிச்சு பொடி பண்ணி கொண்டுட்டு வாத்தா. சொன்னத செய்யடா. அரளி விதை பயங்கரமான விஷமாச்சே, அது எதுக்கு கொண்டு வர சொல்றேன்? கடைசியா ஏதா திட்டம் வச்சிருக்கியான்னு கேட்டியே, அதுக்காக. புரியலையே. உங்களை எல்லாம் கேவலப்படுத்தி இந்த வீட்டு வேலைக்காரங்களாக்கிட்டா. என்ன களியும் கம்பஞ்சோரும் சாப்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். ஒண்ணு இந்த வீட்டுல அவ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். அம்மா சொல்றதா கரெக்ட். அவ செத்தாதான் நமக்கு எல்லாம் நிம்மதி. இந்தாத்த அவங்க அப்பா அவளுக்காக ஆசையா கொண்டு வந்து கொடுத்த குங்குமப்பூ, இத வச்சு அவ கதையை முடிச்சிடுற. என்னடா உங்க மருமக வாயும் வயிறுமா இருக்குது, தோட்டத்துக்கு அவளுக்கு சின்ன கவுண்டர் வேண்டாம், நாம ரெண்டு பேரும் போலான்னு சொல்லி போட்டு உங்க பாட்டுக்கு படுக்கி போட்டா என்ன அர்த்தம்? அட மறந்தே போச்சுடா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இத பாக்கண்ண, ருக்கு தாய் இல்லாத பொண்ணு, நாம தான் அவளை பக்குவமா பாத்துக்கணும். சாயந்தரம் உங்க ஐயன் வந்தப்போ இந்த குங்கும பூவை கொடுத்துட்டு போனாரு. ருக்கு ருக்கு இதோ வந்துட்டேன். ஏம்பள ரொம்ப நேரமா கலவை தாள் போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கேன், அப்படி என்ன வேலை பாத்து? ஏம்பள எதுக்குன்ற போட்டோவ இவ்வளவு வருஷம் மாட்டி வச்சிருக்க? அதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கு, வாங்க சொல்றேன். இத பாருங்க, கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க அதிகமா யார் மூஞ்சிய பாத்துட்டு இருப்பாங்களோ அவங்க தாயிலேயே குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. நீங்க என்னடானா ஆ ஒண்ணா தோட்டம் காடுன்னு வெளியே போயிடுறீங்க. அடிக்கடி அந்த மண்ணாங்கட்டி தான் என் மூஞ்சில மூச்சிட்டு இருக்கிறப்பல, அது என்னமோ எனக்கு பயமா இருக்குங்க. அதனாலதான் கட்டிலுக்கு நேரம் உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கேன். இனி தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் என் நேரமும் உங்க மூஞ்சியே பாத்துட்டு இருப்பேன். நீங்க வேணா பாருங்களேன், உங்களை மாதிரி அழகா ஒரு குட்டி சின்ன ராஜா பிறக்க போறேன். நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? பேசாம என் போட்டோ கழட்டிட்டு உன்ற போட்டோ அவங்க மாட்டி வை. நல்ல மகாலட்சுமி மாதிரி அம்சமா ஒரு பொன் குழந்தை பிறக்க முடியும். அதெல்லாம் முடியாது. முதல்ல பையன் அப்புறம் தான் பொண்ணு. இல்ல பிள்ள நான் எதுக்கு சொல்றேன்னா. ஐயோ முதல்ல இந்த டாபிக் விட்டு வேற ஏதாவது பேசுங்களேன். இல்ல பிள்ள, பொட்ட புள்ள முதல் முதலா பிறந்ததுன்னா. கொஞ்சம் இருங்க. என்னது? குங்குமம் பூ சாயங்காலம் மையம் வந்திருந்தப்போ அவர் கொடுத்துட்டு போனாராம். நீ தினம் இதை பால்ல கலந்து குடிச்சினா பிறக்க போற குழந்தை செக்கச்சவேறு பிறக்குமா. இது வில ரொம்ப வசதியானது, மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு மையம் சொன்னாராம். சரி சரி, பால் சூட அறத்துக்குள்ள குங்குமம் பூ கலந்துருங்க, இல்லன்னா சாப்பிடுறதுக்கு சப்பா இருக்கும். மறந்தே போச்சு. இந்த நீங்களே கொடுங்க. சரி இரு இரு. ஏன் பிள்ள மூணு சிட்டிக்கு தான் போட்டேன், அதுல அவ்வளவு செலவு போறோம்? போதுங்க, ஒரு டப்பா ஒரு வாரம் இல்லன்னா ஒரு மாசத்துக்கு. இப்ப நீங்க போட்டதே அதிகம். சும்மா இருப்பில்ல,
போன போது பத்து டப்பா வாங்கிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நிறைய போடுறேன். எனக்கு புள்ள செவச்செவன்னு பிறக்கணும். ஐயோ என்ன, ஐயோ குழந்தை மேல ஆசை இருக்க வேண்டியதா? அதுக்கா இப்படி குடிருக்கு? இல்ல, முத முதல்ல குடிக்க போறேன். போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சாமி கும்பிட்டு குடிக்கிறேனே. ஆமா முள்ள, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் சாமி கும்பிட்டு செய்யறதா நல்லது. போயிட்டு வந்துரு. எனக்கு இந்த தாலி கிடைச்சது உங்களாலதான். இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட போறது குங்கும போயில்ல வேஷம். என் புருஷன் தான் அருளை வதி படி பண்ணி கொடுத்தாரு. அது உங்க மாமியாரு குங்கும புல்ல கலந்தது என் கண்ணால. ருக்கு, ஏம்பள எவ்வளவு நேரம் மூஞ்சி கழுவிட்டு இருக்க? வந்துட்டியா? எதுக்கு பிள்ளை இது? பிடிக்கு. யாரோ வச்ச விஷயத்தால நான் சாவறத விட புருஷன் கையால செத்த புண்ணியமாவது கிடைக்கும். இந்த ஒரே வெட்ட வச்சிடுங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே பிள்ளை இருந்த, இப்ப திடீர்னு விஷம் விஷம் பேசுற? எதுல உள்ள விஷம் வச்சிருக்கு? இப்ப நீங்க பால கலந்துருக்கீங்களே அந்த குங்கும பூல. இதுலயே விஷம் இருக்குன்னு சொல்ற பைத்தியகாரி? இந்த குங்கும பூ உங்க ஐயா வாங்கிட்டு வந்தது. எங்க அப்பா வாங்கிட்டு வரும்போது அது குங்கும பூதான். ஆனா அதுக்கப்புறம் நான் பாய் வைரமா இருக்கேங்கிற பச்சாதாபம் கூட இல்லாம என்ன சாகடிக்கணுங்கிறதுக்காக உங்க ஆத்தா அருள் விதைய கலந்திருக்காங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க ஆத்தா விஷம் வச்சதுன்னு சொன்னதை நம்ப முடியல. எனக்கு தெரியுங்க, நீங்க உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே மாத்த போறது இல்ல. அதனால என்ன கொண்டுடுங்க சொன்ன. எதை வச்சுடி எங்க ஆத்தா விஷம் வச்சதுன்னு சொல்ற? இத பாருங்க, அதுல விஷம் இருக்கிறது உண்மை. ஆனா எப்படி என்னன்னு கேட்காதீங்க. இல்லப்பா, நான் ஆத்தாங்கிற பைத்தியம் பிடிச்சு வந்தான். ஆனா அதுக்காக கொண்டாட்டிய மதிக்கு தெரியாதவ இல்ல. தப்பு பண்ணா நீ கண்டுபிடிச்ச இல்ல? அப்ப அவங்களை எல்லாம் நான் தண்டிக்கல. ஆனா இன்னைக்கு என்ற ஆத்தாலே கொலகாரிங்கிற பட்டம் கட்டிக்கிறிய. இதுக்கு எனக்கு சரியான காரணகாரியம் தெரியலடி. இல்ல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓஹோ, இப்ப இது விஷயங்கிறது நான் நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? இது பாருங்க, இப்பவே உங்க அம்மாவை கூப்பிடுங்க. இது குடிக்க சொல்லுங்க. அவங்க இதை தைரியமா குடிச்சிட்டாங்க. நீங்க போட்டாலும் வாங்கிதான் இருக்கு. அதை எடுத்து என்ன ஒரே வெட்ட வெட்டுடுங்க. அவங்க குடிக்க தயங்குதாங்க. அப்போது இது விஷயம் தான் புரிஞ்சுக்குங்க. ஏன் உண்மையா இருக்கீங்க? உங்க ஆத்தா செத்துருவாங்களோன்னு பயமா இருக்கா? பேசுங்க. நீங்களும் உங்க ஆத்தா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கீங்களே. அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க கூப்பிட வேண்டியதானே? கூப்பிடுறேன். நீ கூப்பிடுறேன். இப்பவே ஆத்தால கூப்பிட்டு அந்த பாலை குடிக்க சொல்றேன். ஆனா ஒண்ணுடி, அந்த பால்ல விஷம் இருந்து அதனால என் ஆத்தா சாக போறதில்ல. ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு விஷம் வச்சுதான் நீ சந்தேகப்பட்டையே, அந்த வார்த்தை தான் நீ ஆத்தால சாகடிக்கு போகுது. ஐயோ ஆண்டவனே, ஆண்டவனே, இதுதான் உங்க முட்டாள்தனம், இதுதான் உங்க பைத்தியக்காரத்தனம். இதுல மட்டும் உங்களை நான் திருத்தவே முடியலையே. இவ்வளவுதான் நான் படிச்சு படிச்சு சொன்னாலும் நீங்க சொல்றது ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? கடைசியா என் வயசுல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அந்த பால்ல விஷம் இருக்குங்க. என்ன தப்புங்க, என்ன தப்புங்க, என்ன தப்புங்க. இத பாரு புள்ள, எப்ப வயித்துல வளர்ற பச்சை குழந்தை மேல சத்தியம் பண்ணி இது விஷம்னு சொன்னையோ, உன் நம்பிக்கை என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என் நம்பிக்கை நான் மாட்டிக்க போறது இல்ல. இது விஷமா இல்லையாங்கிறது தான் நம்ம பிரச்சனை. அது என் ஆட்டா குடிச்சுதான் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லடி. நான் குடிச்சாலும் தெரியும். உங்களுக்கு நானே சாவை தேடி கொடுத்துட்டேனே. இப்படி நீங்க குடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சு தொலைச்சிருப்பேன். நானே கெடுத்துட்டேனே. என்னங்க இது பாருங்க, உங்களை கையெடுத்துக்கும்.
வாங்க வைத்தியர் வீட்டுக்கு போய் ஏதாவது மாத்து மருந்து சாப்பிடலாம் வாங்க ஐயா நான் சாப்பிட்டது பால் தான் நான் எங்கே வர தயாரா இல்ல ஐயோ போராட்டப்படி வாதம் அடி பாவி விஷத்தை சாப்பிட்டு நிக்கிறாரு இப்ப கூட வாய் திறக்காம இருக்கீங்க நீ சந்தேகத்துக்காக நான் பாலை குடிச்சேன் உனக்கு பயமா இருந்தது நீ போய் வைத்தியர் கூப்பிட்டு கோடி மாமா சரிங்க நானே போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே நில்லுங்க நீ ஏன் அத்தை மூஞ்சி மூணு வச்சிட்டு இருக்க இப்படி ஒரு சந்தேகப்படுற மூதேவியை கட்டினதுக்கு நான் தான் தலையில முக்காட போட்டுக்கணும் நீ ஒண்ணு குழப்பிக்க வேண்டாம் விடு அதான் போயிருக்காள வைத்தியர் கூப்பிட்டு வர்றான்னு வரட்டும் அப்போ அதை அவளுக்கு புத்தி வருமல்ல அன்னைக்கும் அப்படித்தான் என்னமோ ஊரடத்துல இல்லாத சொத்துன்றகிட்ட இருக்கிற மாதிரியும் அதை புடுங்கிறதுக்காக பிசாசு மாதிரி நீ அலையறான்னு வாய்க்கு தான் பேசலாம் டேய் சிந்திராசு உன் சொத்தை எனக்கு வேணும்டா இதுல ஒரு தைநாட்டு போடுன்னா கட்ட உரலையே வெட்டி கொடுக்க மாட்டேன் என்னங்க உங்க ஆத்தா என்ன கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லட்டும் நான் நம்பர் இல்ல உங்க ஆத்தா வேணும்னு என்ன வேலை வாங்குதுன்னு சொல்லட்டும் அதையும் நம்புறேன் இல்ல உங்க ஆத்தா என்ன தினம் போட்டு அடிக்குதுங்கன்னு சொல்லட்டும் அதை கூட நம்புறேன் ஆனா வாயும் வயிறுமா இருக்கு எனக்கு உங்க ஆத்தா விஷம் வச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி ஆத்தா வயசுல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் அந்த பால்ல விஷம் இருக்கு என்ன தப்புங்க என்ன தப்புங்க என்ன தப்புங்க குழந்தை முதல் முதலா அம்மானு தான் கூப்பிடும் பின்னால பெருசாகி அப்புறம் என்னமோ வார்த்தையெல்லாம் பேசாதா ஆனா ஆட்டாங்கிற ஒரே வார்த்தையில தான் ஆத்தா நின்ன வேற எதுவுமே பழகலையே ஆத்தா எனக்கே ஆத்தா பேசாத்தா ஏன் தலை குத்திட்டு இருக்கிற பேசாத்தா பேசு பரவாயில்ல நான் சிறுசா இருக்கும்போது நீ ஒரு நாள் உன் கையை கீறி எனக்கு ரத்தம் போட்டு வச்சிய நீ மறந்துட்டு என்னவோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காத்தா இதோ நீ விஷம் வச்சதுக்கு அப்புறம் வர்ற ரத்தம் இது ஆத்தா இது கூட ஆத்தா ஆத்தான்னு சொல்லு வேற எதுவும் சொல்லாத ஆத்தா இது சத்தியம் நான் என்ற மனசுல ஒரு கோயில கட்டி அதுல நீதான் சாமின்னு இத்தனை நாளா கும்பிட்டு வந்துட்டேன் இனி அந்த நம்பிக்கையை மாட்டிக்க மாட்டேன் அதோடயே கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆட்டம் நம்ம இதுல பொம்பளைகள்லாம் சுடுகாட்டு வரைக்கும் வரமாட்டாங்க ஆனா எனக்காக நீ வா ஆட்டம் வந்து மகனேன்னு மனசார ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு கொல்லி வச்சிராத்தா ஏன்னா 30 வருஷமா முட்டாத்தனமா வாழ்ந்தவனுக்கு காவலியாவது ஒரு நிம்மதி இருக்கு தாத்தா முடிஞ்ச அதை செய்யாத்தா வைத்தரே
தெரியாமா? பயப்படாதே, உன் புருஷனே பத்திரமா ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம். சாவி எங்ககிட்ட தான். வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்க, உடனடியே அவரை காப்பாத்தணும் இல்லையா? அதுக்கு நீ ஒரு தியாகம் பண்ணணும். வேற ஒண்ணு இல்ல, உங்க மாமியார் கையில வெத்து பத்திரம் இருக்கு இல்லையா, அதுல உன் ஆச்சத்திரம், அதான் உன் கையெழுத்த சின்னதா கீழே போட்டு தச்சா. பாவீங்களா, இந்நேரம் புருஷன் உள்ள ஊசிற்காக போராடிட்டு இருப்பாரு. அவரை பூட்டி வச்சுக்கிட்டு இப்ப கூட காசு காசு நல்ல நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? கொடுங்கடா, எதுல வேணாலும் எத்தனை கையை வேணாலும் போடுறேன். எனக்கு புருஷன் ஊசிறு தான் முக்கியம். அவரை கொண்டுடாதீங்க, அவரை கொண்டுடாதீங்க. ஒண்ணு யோசிக்காத, வாமா. இந்த புடி போய் ரூம தரமா. உனக்கு என்ன பை? ஆமாண்டா, இத்தனை நாளா பணம் காசுங்கிற பைத்தியம் பிடிச்சிருந்தது, அது இன்னைக்கு தான் தெளிஞ்சது. கையெழுறா முடியாது. கொள்ளடிக்கிற கூட்டத்துக்கு கூட கும்பிடுறதுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்குடா. ஆனா நாம எல்லாம் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட என் ஆத்தா மேல வச்சிருக்க நம்பிக்கையை மாத்திக்க மாட்டேன்னு தற்கொலைக்கு துணிஞ்சு ஒருத்த உள்ள கிடக்குறானே. இந்த நிலைமையில கூட நாம எல்லாம் திருந்தலடா. இத்தனை நாளா நம்ம சின்னது சோறு இல்லடா. வேற என்னடி இதுவரையில ஆதியும் ஐய அந்தமன் எல்லாமா நீ இருந்துட்டு திடீர்னு எங்களை கால வரிவிடியா? டாக்டரு எவ பத்த உள்ளக்க இவ்வளவு சுபாசுனா, இவ பத்த உள்ள நீ என இருச்ச வாயினா? வாங்கடா பத்திரத்தை, கையெழுத்த வாங்கி சொத்தலமா ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம். ஏய், இப்ப நீயா மரியாதையா பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? ராஜ்கல் யாரோட சொன்ன என்ன இருக்கிற புள்ளி பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? Thank you.
சின்ராசு. சின்ராசு, எல்லாத்தையும் உதிரா போகிறேன். அத்தா, விஷம் இறங்கிருச்சுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. ஆனா வெறும் கூடு மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்காத்தா. என் உசுர எப்பவுமே உன்னத்தான் அத்தா சுத்திக்கிட்டு இருக்கும். பெற்ற உங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த வேண்டியது பிள்ளையோட பொறுப்பு. அதனாலதான் எல்லா சொத்தையும் உன்றகிட்ட விட்டு போறேன். நீ சின்ன வயசுல என்ற படிப்பு கெடுத்திருந்தா கூட பாடுபடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காத்தா. அதை வச்சு என்னால பொழைச்சுக்க முடியும். நீ நல்ல வர கிறிஸ்தவர்களை போல், முஸ்லிம்களை போல், இந்துக்களை போல் சின்னராசாவும் என்ற ஸ்தானத்தின் மீது வைத்த அசைக்க முடியாது.